பாட்டி பழைய சோறு போட்டுச்சு, குடல் எல்லாம் குளிருதுக்கா. சரி சரி குப்பு, ஓடி போய் மோட்டு கடையில 50 பைசாக்கு கம்பு வாங்கிட்டு வா. சரிக்கா. புறவ கேர போடணும். கல்யாணம் சைக்கிள் கத்துக்கிறதுக்காக காத்திருப்பாப்ல, நான் சீக்கிரமா போறேங்க. ஆமா, உனக்கும் கல்யாணத்துக்கும் வேற வேலை இல்ல. உனக்கு கல்யாணம் ஜோடி, கல்யாணத்துக்கு நீ ஜோடி. எப்ப பார்த்தாலும் சடுகுடு விளையாடுறது, சைக்கிள் ஓட்டுறது. சரியா போச்சு. அந்த லிங்கப்பா எட்ட எட்ட வேலை செய்ய பொம்பளைங்க கிட்ட எல்லாம் முறையா நடந்துருக்கான். நீ கவனிச்சியா? அவன் ரொம்ப நல்லவர் சார். எனக்கு தெரிஞ்சு அப்படியெல்லாம் நடந்தது இல்ல. அப்படி நடந்துட்டதாக யாரும் என்கிட்ட சொல்லவும் இல்ல. வீட்டுல வந்து சொல்லுவாங்களா? நீ போய் கவனிக்கிறியா? சரி அதை விடு. நம்பர் ஒன் புகையில அறுத்து பக்குவப்படுத்தி லாரியில ஏற்ற வரைக்கும் நானும் கூட இருந்திருக்கேன். ஆனா கப்பல்ல லோட் பண்ணும் போது ஏற்றுமதிக்கு லாய்க்கலன்னு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களாம். என்ன அர்த்தம்? இடையில ஏதோ தில்லு முள்ளு நடந்திருக்கு. 10 லட்சம் ரூபாய் நஷ்டம். ஃபியூச்சர் பிசினஸ் வேற பாதிக்கும். ஐ அம் வெரி சாரி சார். ஆனா அந்த சம்பவம் எப்படி நடந்ததுன்னு என்னால புரிஞ்சுக்கவே முடியல சார். நோ, இத நான் நம்ப மாட்டேன். உனக்கு தெரியாம இந்த தில்லு முள்ளு நடக்க நியாயமே இல்லை. சார் சார், நான் உன்னையே சந்தேகிக்கிறேன். நீ நிரபராதினா ஒரு வாரத்துக்குள்ள விசாரணை செஞ்சு யார் தப்பு செஞ்சாங்க ரிப்போர்ட் கொடுக்கணும். இல்ல உன்னைய டிஸ்மிஸ் பண்ணிடுவேன். இந்த நாள் வரை புடிச்சிருக்கியா? பிடிச்சிருக்கேன். கோல மோரவில்லை வான்மதியும் குப்போ குப்போ குப்போ. ஐயோ ஐயோ, கல்யாணம் 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 கல்யாணம். பிரேக் ப்ளீ, பிரேக் ப்ளீ, பிரேக் பிரேக். சைக்கிள் ஓட்ட கத்து பிடிச்ச, பிரேக் பிடிக்க கத்து கொடுக்கலையா? பிரேக் பிடிச்சா இன்னும் வேகமா போறே. ஏன் கல்யாணம் சைக்கிள் ஓட்ட தெரியலன்னா ஏன் ஓட்டுற? இல்ல வீட்டுல கத்துக்கணும், இப்படியா ரோட்ல வந்து ஓட்டுறது? இப்படிதான் தைரியமா சைக்கிள் ஓட்ட கத்துக்கணும்னு சாமி பிள்ளை சொல்லி கொடுத்தாரு. ஆமா, பெரிய தைரியம். வள்ளி இருந்ததுனால பொழைச்ச. இல்ல அது பாரு, அந்த பள்ளத்துல போய் விழுந்திருப்பேன். நான் விழுமாட்டேனே, நீதான் என்ன கையத்துக்கு காப்பாத்தி விட்டுருவே. காப்பாத்திருவேன். ஏங்க உங்களுக்கு ஏதாச்சும் அடிபட்டுச்சாங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆமா,
வல்ல கடிச்சு நான் உள்ளு கிடக்க என்ன கேட்க மாட்டேன் அங்க கேப்ப இங்க வாடா பாப்பா கால எலும்பு எலும்பு உடஞ்சிருக்கா பாரு ஐயோ சங்கடமான சமையல விட்டு சங்கீதம் பாட போறேன் சங்கீதம் பாட போறேன் சம்சாரம் தேட போறேன் சீக்கிரம் வந்து சாப்பாடு போடுங்க சீக்கிரம் தான் ஆமா ஆமா நீ போடுறதுக்குள்ள பசியா அடங்கிடும் ம் ம் போறோம் போறோம் சாம்பார் போடு என்னையா இது சாம்பார் தான் அது தெரியுதுங்க உரப்பு புளிப்பு காரம் ஒரு மண்ணும் இல்ல உப்பு புளி மிளகா இதெல்லாம் சேர்க்க கூடாதுன்னு டாக்டர் சொன்னாருன்னு சொன்னீங்களே டாக்டர் சொன்னாருன்னு சொன்னேன் உன்னை சேர்க்க கூடாதுன்னு நான் சொன்னேன் நீ செஞ்சத நீயே தின்னு பதினஞ்சு வருஷமா பொண்டாட்டி சமைச்சு போடுற மாதிரி போட்டுக்கிட்டு இருக்க அறிவு கட்டவன் இவன் உடம்பு நல்லா இருக்கணும்னு ஒரு நாளைக்கு உப்பு புளி மிளகாய குறைச்சா சோத்தால அடிச்சுட்டு போறானே இவன் வேலையை வேணாம் இவன் சம்பளம் வேணாம் மேனேஜர நீ என் காப்பிய குடிச்சிட்டு என் மூஞ்சியில காரி துப்பு என்ன இன்னைக்கு வழக்கம் போல எரிஞ்சு விழுந்தாரா எரிஞ்சு விழுந்தானா சோத்தை எடுத்து என் மூஞ்சியில அடிக்கிறானா வேலையை விட்டு போறையா இத்தனை வருஷமா இந்த குடும்பத்துக்கு மாடா உழைச்சிட்டு எந்த பலனும் இல்லாம போறேன்னு சொன்னா எப்படி ஆனா போயா இந்த வேலையை எங்க செஞ்சாலும் சம்பளம் கொடுக்க போறேன் நான் போகத்தான் போறேன் சாமி பிள்ளை வெளியே போய் வேலை செஞ்சா சம்பளம் தாயா கிடைக்கும் இங்கேயே தொடர்ந்து இருந்தா சொத்துலயே பங்கு கிடைக்கும் எப்படி முதலாளி எங்களை தடிய நமக்கு உயிரில் பங்கு எழுதி வச்சிருக்கானா எழுதி வச்சிருக்காரு உயிரில் அருமையான திட்டம் ஒண்ணு வச்சிருக்கிறேன் சமயம் வரும்போது சொல்றேன் கூட அழுகுனி ஆட்டப்பல நான் உங்களோட ஒண்ணும் விளையாடல செம்பத்து கூட விளையாடுக்கிறப்போ உப்பு ஒரு இந்தி பாட்டு பாடுறேன் சல் சல் மேரே சாத்தி ஓ மேரே சாத்தி இது என்னடா தெலுங்கு பாட்டாட்டம் இருக்கு இது ஹிந்தி பாட்டு தான் பாடும்போது அப்படி ஆயிடுச்சு உப்பு குட் மார்னிங் குட் மார்னிங் செம்பகா செம்பகா குளிர்ல கூட கூப்பிட்டு கழுத்த இருக்கிற எது கூப்பிட்ட அமராஜன் எஸ்டேட் ஃபேக்டரி போய் வேலை கத்துக்கு சொன்னே போனியா போனேனே அதான் என்னடா சொல்ற ஃபேக்டரியா அது கொட 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 ஒரே மிஷின் சத்தம் எனக்கு இது சரிப்பட்டு வராது ஏதாவது கௌரவமான வேலையா இருந்தா கொடு ஐயோ முதலாளியா இருக்கிறதே கௌரவப்படுத்தா நினைக்கிறானே இவ்வளவு பெரிய எஸ்டேட்டை எப்படித்தான் நிர்வாகம் பண்ண போறானோ கையெடுப்பா அசிங்கம் பண்ணக்கூடாது நாளை காலையில ஜம்முன்னு ட்ரெஸ் பண்ணிட்டு ரெடியா எங்கே சினிமாவுக்கா இல்ல கோவிலுக்கா இல்ல ஃபேக்டரிக்குன்னா நான் வரல ஏற்கனவே எனக்கு தலைவலி அங்கேயும் இல்ல உனக்கு பொண்ணு பார்க்க போறோம் நல்லா படிச்ச பொண்ணும் சோபான பேரு அவளை உனக்கு கட்டி வச்சாட்டா எனக்கு நிம்மதி அவதான் இந்த எஸ்டேட்டை நல்லா பாத்துக்குவான் உனக்கு இந்த கஷ்டம் எல்லாம் இருக்க கூடாதுன்னு தான் நானே ஒரு பொண்ணை பார்த்துட்டேன் யாரு உனக்கு தெரியும் யாரு நம்ம செம்பரம் யாரு டிரைவர் பொண்ணா சரி மூணு வய நம்ம கௌரவம் என்ன அந்த ஸ்டன முட்டாள் சோபா தான் உனக்கு மனைவி போய் ரெடி ஆயிரும் நாளைக்கு காலையில எனக்கு சோபா நாற்காலி இதெல்லாம் முடிச்சு கல்யாணம் பண்ணுவி நான் சொல்ற பொண்ணு உனக்கு பிடிக்காது என் வழியில விட்டு பாரு எல்லாம் தனியா என்ன சாமி புள்ள எங்க அப்பா எனக்கு பொண்ணு வாக்க கூட்டிட்டு போறேங்கிற தைரியமா போயிட்டு வாயே இது வரைக்கும் பார்த்தா யாருக்குமே பிடிக்காத திரும்பி வந்து என் கஷ்டம் எல்லாம் அவளுக்கு இது பிடிச்சு போச்சுன்னா உனக்கு பிடிக்கலன்னு சொல்லு எங்க அப்பா விட மாட்டானே சௌரியமா போச்சு அவனே கட்டிக்க சொல்லு என்ன சகவங்களுக்கு புள்ள இன்னைக்கு ரொம்ப தமாசை பண்ணிட்டு இருக்க சரி உனக்கு யோசனை சொல்ற எனக்கு என்ன கொடுப்ப பெரியமா ஒரு முத்தம் கொடுக்க உனக்கு பெரியும் என் கண்ண என்ன ஆகுறது சில்லற என்ன கொடுப்பேன் நீ என்ன நீ எப்ப ஐடியா ஆட்டாலும் சில்லறையா காட்டுக்கிட்டு இருக்க அதுக்கு சொல்லலப்பா
சில்றைய கொடுத்தீங்கன்னா சந்தோஷத்துல ஒரு நல்ல ஐடியா வரும், உனக்கும் பிரயோஜனப்படும். அப்ப சரி, அப்பாவோட கையில இருந்து வழக்கம் போல 10 ரூபாய் எடுத்து கொடுத்தது. அப்பா காசு எடுக்கிற ஒரு 100 ரூபாய் இடம். ஐயோ, 100 ரூபாய் எல்லாம் எடுத்தா கண்டுபிடிச்சிடாது, 10 ரூபாய் எல்லாம் தெரியாது. அதுக்கும் சேர்த்து மொத்தமா யோஜனை சொல்லி தர்றேன். பொண்ணு பார்க்க போற இடத்துல நான் சொல்றபடி நட. காதை கொடு. உள்ள இருக்கு, எல்லாத்தையும் உள்ள வச்சுக்க, நானே எடுக்கணும். நீ எடுத்து கூட. பொண்ணு பார்க்க வந்திருக்கணும் சொன்னதெல்லாம் கவனம் இருக்குல்ல? என்னது, கொஞ்சம் அடக்கிக்கோ. அது எப்படி அடக்க முடியும்? ஆத்திரத்தை வேணா அடக்கலாம். நான் மூக்கு உட்கார். அது பையன் கொஞ்சம் ஜோவியல் டைப். ரொம்ப நல்லா இருக்க. இதெல்லாம் நீ நீங்க பண்ணதா? இல்ல, என் மகன் செஞ்சுச்சு. மொத்தமே இவ்வளவுதான் இருக்கா? இன்னும் இருக்கு. ஒரே பையன் 50 லட்சத்துக்கு மேல சொத்து தேரும், கொஞ்சம் செல்லமா வளர்த்துட்டேன். அதனால பரவாயில்ல, இருக்கட்டும் இருக்கட்டும். நீங்க பொண்ணு சொல்லுங்க. நமஸ்காரம் பண்ணிக்கமா. அது மட்டும் இல்ல, அப்பனுக்கு ஊசி போட்டனா பொண்ண பார்த்து தைரியமா டெல்லி வருவாருன்னு சொல்லி அவளுக்கு மூஞ்சியா ஒரே கோவாச்சி முடிவுன்னு. என்ன கல்யாணம், அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. சொல்லேன்னு கல்யாணத்தை எப்படி நிறுத்துறது? ஏன் நிறுத்தணும்? அவங்க பணக்காரங்க, உன் அந்தஸ்துக்காக தான் சரியான இடம். ஆமா, நல்லா இருக்க. நீ சொல்றது, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக டெய்லி 10 ரூபாய் சாமி பிள்ளைக்கு கொடுத்து தவணை முறையில ஐடியா வாங்கிட்டு இருக்க, நீ என்னடா இப்படி சொல்றிய? இது பாரு கல்யாணம், நான் ஒரு கூலிக்கார பொண்ணு. நீ மேல ஆசைப்படுறதே தப்பு. உங்க அப்பா இதுக்கு சம்மதிக்கவும் மாட்டாரு. இது என்ன நியாயம்? அவர் என்ன சொல்றது? அவர கல்யாணம் பண்ணிக்க போறாரு. நான் இல்ல. என்னடா இது? ஒரு தவளை எனக்கு ரொம்ப நேரமா வேலை கட்டுது. சரி, நல்ல பெருசா பாத்துப்படி. சரி சம்பகம், பிரச்சனைக்கு வருவா. இப்ப நீ என்ன சொல்ற? இது பாரு கல்யாணம், நடக்க முடியாத விஷயத்தை பத்தி வீண ஆசையை வளர்த்துக்காத, அப்புறம் ரொம்ப ஏமாத்தமா போயிடும். நீ உங்க அப்பா சொல்ற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க. இப்ப
பாத்தியா, இந்த பாரு இந்த காய்கறி எல்லாம் ஒழுங்கா வெட்டு, கோணல் மாணல வெட்டினா உங்க அப்பன் தட்டை தூக்கி ஏன் மூஞ்சில எறிவான். அப்படிதான் வெட்டுவேன். ஏன் எனக்கு மனசு சரியில்லை. என்ன பொல்லாத மனசு சரியில்லை? எதனால சரியில்லை? இந்த செம்பகிட்ட பெரியவாவே பேச மாட்டேங்கிறான். நீ வேணா இந்த கூப்பை கேளு. அவனையா கேக்குறது? என் கூட இருந்தானே அவன். நீ ஒரு கூறு கட்டவன், அவட்ட பேசும்போது குப்பு உப்பெல்லாம் கூட வச்சுக்கலாமா? அவ என்னதான் சொல்றா? அது வந்து நீ ஏன் சோபாவே கல்யாணம் பண்ணிட்டு அவ சந்தோஷமா இருக்க வேண்டியதானே என் பின்னாடி அலையற அப்படிங்கிற அப்படின்னா என்ன பிடிக்கலன்னு தானே அர்த்தம்? அப்படி எல்லாம் அவசரப்பட்டு ஒரு முடிவுக்கு வராத. பொப்பளைங்க மனச கண்டுபிடிக்க முடியாது. நானு சீக்கிரத்துல ஒரு யோஜனை பண்ணி உனக்கு சொல்றேன். அதெல்லாம் எப்ப சொல்லு? அது வரைக்கும் நான் என்ன பண்றது? அவசரப்படாதப்பா. அது வரைக்கும் கைய கால முடங்கிட்டு படு, அசந்து கனவு வரும். இந்த சினிமாவில ஆம்பளை பொம்பளை எல்லாம் ஆடி பாடுறாங்கல்ல, அந்த கலர் பல்பெல்லாம் போட்டுட்டு அதே மாதிரி செண்பம் பல்போட வருவா, லவக்குன்னு கட்டி புடிச்சிட வேண்டியதுதான். அப்புறம் என்ன செய்யற? அப்புறம் நீ ஏன் செய்யற? அவ பாத்துக்கிட்டு போறான். சரி அப்படின்னா எனக்கு சீக்கிரமா சமையல் எல்லாம் பண்ணி சாப்பாடு போடு, நான் போய் படுத்து தூங்குறேன். அது போட்டோம். கட்டி பிடிக்கிறதுக்கு சமையலுக்கு என்ன சம்பந்தம்? கனவுல ஒரு தெம்பு வேணா. தெம்பா? நீ ஒரு அம்பான ஆளியா? இந்த பாரு அசந்து தூங்கி பிடிக்கிறத விட்டுறாதப்பா. மலர்களில் ஆடும் இளமை புதுமையே, மனதுக்குள் ஓடும்
அயோக்கிய ராஸ்கர் திடீர்னு வேலையை விட்டு போனான். நன்றி கட்டப்பேன். என்னப்பா நீயா பேசிக்கிட்டு இருக்க? நானா தான் பேசிக்கிட்டு இருக்கேன். என் முதலாளி அந்த எஸ்டேட் ஓனர் சின்னத்துறை. அயோக்கிய பையன், 20 வருஷமா மாடா உழைச்சேன். நேத்தி சாயந்தரம் மலை தெரிவில கார லேசா திருப்பினம்மா, ஒரு இடத்துல அடிபட்டுருச்சு, வேலை விட்டு போடான்ட்டா இன்னைக்கு. ஓ அப்படியா, அதானே பார்த்தேன். ஏன்பா அதுக்கு தானே இந்த புலம்புல? ஆமாமா, அந்த அயோக்கிய பயல பழி வாங்காம விட மாட்டேன். இதுக்கேன்பா பழி வாங்கணும்? அவர் இல்லைன்னா இன்னொருத்தருகிட்ட வேலை செய்யுங்க. இந்த எஸ்டேட்ல வேற எவங்கிட்டமா கார் இருக்குது? கார் ஓட்டுறத தவிர எனக்கு வேற வேலை தெரியாது. அந்த பயல பழி வாங்கறதாம்மா இனிமே என் வேலை. நீங்க சொல்லுங்க, முதலாளிய நான் தீர்த்து கட்டிடுறேன். அதுக்கப்புறம் அந்த அசட்ட பயல நாம கவனிச்சுக்குவோம். அதுக்கு இல்லைங்கப்பா, முதலாளி செத்ததுக்கு அப்புறம் வேற சொந்தக்காரங்க யாரும் வந்தா அந்த விவகாரத்தை எப்படி சமாளிக்கிறதா பாக்குறேன். அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. இந்த சின்னத்துறை உயிரோடு இருக்கிற வரைக்கும் இத்தனை வருஷமா பாடுபட்ட நமக்கு ஒரு சல்லி காசு கூட கிடைக்காது. அவனை தீர்த்து கட்ட வேண்டியதுதான். நீங்கப்பா முடிச்சு. கும்பிடுங்க, இனிமே என் பையன் கிட்ட பேசுற வேலை வச்சுக்காரு. நீ கட்ட கேட்டுக்கு பணக்கார பிள்ளைங்க சிநேகிதம் கேக்குறா உனக்கு? ஐயோ அப்படி இல்ல, நான் ஒண்ணு பாரு, அவனா வந்து பேசினா கூட நீ பேசக்கூடாது. பேசினே உன்னை ஊரை விட்டே வரட்டிடுவேன். ஜாக்கிர. அப்பா இந்த பாரு, உனக்கு கல்யாணம் பேசி முடிச்சுட்டேன். அப்படியா? அப்ப எப்ப பொண்ணு பார்க்க போறா? எல்லாம் மனமேடையிலேயே பாத்துக்கலாம், தேதி வச்சாச்சு. ஐயோ அது எப்படி பொண்ணு பார்க்கல? என்ன என்ன உங்ககிட்ட சொல்லக்கூடாது? உன் குண்டு ஊசி கோணு ஊசி வேலையெல்லாம் எனக்கு தெரியும். நான் பாத்துருக்கிற பொண்ணும் ஜம்புலிங்கத்தோட மக ராணி. ஐயோ அப்பா அப்பா, நான் செம்பத்தே கல்யாணம் பண்ணிக்கிறேன், எனக்கு பிடிச்சிருக்கேன். சுமர், உனக்கு எத்தனை நேரம் சொன்னாலும் தெரிய மாட்டேங்க. எனக்கோ அடிக்கடி நெஞ்சு வலி வருது. நான் திடீர்னு மண்டையை போட்டுட்டா அப்புறம் உன்னை யாரு கவனிச்சுக்குவாங்க? கண்ண வழக்கண்ணைய பற்றி பார்க்கும் போதே இங்க அவன் சுருட்டான். உனக்கு சரியான பாதுகாப்பு கொடுக்கல, அத்தனை அபேஸ் பண்ணிட்டு உன்னை நடுத்தரல விட்டுவாங்க. தவறு முடிவா சொல்றேன், உனக்கு அடுத்த மாசம் கல்யாணம். உனக்கு நெஞ்சு ஒழிச்சா நீ மறந்து சாப்பிடு. எனக்கு ராணியும் கோணியும் பிடிச்ச கல்யாணம் இன்னும் வைக்கிற. என்னடா முது தேய்ச்சி விடுக்கா? நான் துணி துவைச்சிட்டு இருக்கேன், தேய்க்க மாட்டேன். லட்சுமி தேய்க்க சொல்லுப்போ. எவ்வளவு துக்கமா வந்திருக்கேன், நீங்க எல்லாம் ஜாலியா குறிச்சுட்டு இருக்கீங்களே. என்ன கல்யாணம்? என்னமோ துக்கம் கிக்கும்னு சொல்றேன். என்னன்னு சொல்றேன்? என்னன்னு சொல்லுவேன்? எங்க அப்பா எனக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாரு. என்ன சம்பவம்? நீ கொஞ்சம் கூட அக்கறை இல்லாம இப்படி சொல்ற. அந்த ஜம்புலிங்கத்தோட மகளை இல்ல கல்யாணம் பண்ணிக்க சொல்றாரு. கல்யாணம் பேசாம உங்க அப்பா சொல்ற பொண்ணே கட்டிக்கேன். நான் தான் இந்த கல்யாணம் நடக்காது அப்பவே சொல்லிட்டேனே. உங்க அப்பா பெரிய பணக்காரர், என்ன மருமகளை எதிர்ப்பாரா? அதுக்கா நீ யோசிக்கிற? பரவாயில்ல, கல்யாணம் பண்ணிட்டு ஓடி போயிடலாம். வீட்டு விட்டு ஓடி வந்து எப்படி பழப்ப? இந்த மாதிரி அசட்டுத்தனமா எல்லாம் பேசாத. உங்க அப்பா சொல்ற பொண்ணே கட்டிக்க. உன்னை எனக்கு பிடிக்கல பிடிக்கல பிடிக்கல. பாடி என்ன, நீ வர வர சோம்பேறி ஆயிட்ட. நம்ம சீக்கிரமா போய் சினிமா பாக்கணும். என்ன வா. இங்க இருந்து சத்தம் கேக்குற மாதிரி இல்ல? ஆமாண்டி. சரி சரி பாப்பா. ஐயோ பெரிய முதலாளி. ஐயோ இங்க எப்படி வந்தாரு? சரி தூக்கு. டாக்டர் இப்ப அவருக்கு எப்படி இருக்கு? வேணும்னா கார்ல வச்சு டவுன் ஹாஸ்பிட்டல் கொண்டு போலாமா? நானோ
நெஞ்சில பலத்தை அடிபட்டு இருக்கு. ஒரு சின்ன அச்சைவை கூட அவர் ஹார்ட் தாங்காது. கொஞ்சம் பெட்டர் ஆன பிறவனா டவுன் கழிச்சுட்டு போலாம். வலி தெரியாம இருக்கிறதுக்காக இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். கண்ணு திறக்கிறதுக்கு எப்படி 4 ஹவர்ஸ் ஆகும். டோன்ட் வரி, நர்சிங் இருப்பான். நான் அப்புறமா அவங்க பாட்டேன். ஐயோ டாக்டர், அப்பா உசுருக்கு ஒண்ணு ஆபத்து இல்லையே? ஒரு ஆபத்து இல்லதான். பயப்பட வேணாம்ல? பயப்பட வேணாம். அப்ப நான் விளையாட போலாமோ? ஒழுங்கா சுத்தமா செய்துட்டு வர வேண்டாம். மூச்சு இல்லைங்கிறது பாத்துட்டு தான் வந்தேன். ஆனா ஒருவேளை முதலாளி மயக்கத்துல இருந்திருப்பாரோ? முதலாளிய நீங்க தான் அடிச்சீங்களா? ஏயா கத்துற. ஐயோ அட பாவிகளா, முதலாளி நீங்க தான் அடிச்சீங்களா? போலீஸ் வந்தாங்களா? வந்தாங்க. உன்னை பாதிக்காத அளவுக்கு தான் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். ஆனா முதலாளி பொழைச்சிட்டாரு, நிலைமை ரொம்ப ஆபத்துல வந்து முடிஞ்சிடும். டாக்டர் என்ன சொல்றாரு? மோசமா தான் இருக்குன்னு சொல்றாரு. என்னங்க அம்மா, அவர் செத்து விசாரணை வந்தா எல்லாரும் உள்ள உள்ள போகணும். ஏயா தொடர் நடுங்கிற? எல்லாமே நடுங்குதப்பா. நடுக்கத்தை நிறுத்து. உன்னை எங்க கூட சேர்த்துக்கிட்டு பங்கு தரும் சொல்லிருக்கோமே, எதுக்காக? கொலை செய்யவா? உன்னுடைய உதவி பின்னால தேவைப்படும் இருக்கா தான். இப்போ முதலாளியுடைய கதையை நாங்க முடிச்சிடறோம்னு வச்சுக்க. அந்த பைத்தியக்கார பையன் இருக்கான கல்யாணம், உங்ககிட்ட ரொம்ப பாசமா இருக்கான்ல, அவனை சமாளிக்கிறதுக்கு ஒன்னாலதான் முடியும்னு தான். தாப்பா, என்ன எதுக்காக நீ கூப்பிட்ட? நீ கூப்பிடாம இருந்திருந்தேன்னா நான் தான் ஆட்டத்துல ஜெயிச்சிருப்பேன். இந்த குப்பு பையன் ரொம்ப அழுகுனி ஆட்டம். நான் என் மகனோட சில முக்கியமான விஷயங்கள் தனிமையில பேசணும். சார் நீங்க ஜாஸ்தி பேசக்கூடாது. எனக்கு தெரியும். எனக்கு இல்லங்க, அவருக்கு தான் தெரியும் சொல்றாருல்ல. கல்யாணம் நிச்சயம் ரொம்ப நேரம் உயிரோட இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி அவசரம் முடிச்ச மாதிரி பேசப்படாது. நீ ஒண்ணும் சாக மாட்டேன். இல்ல எனக்கு தெரியும். என்ன தெரியும்? பந்தயம் அப்பமா நீ சாகரே இல்லையான்னு டாக்டர் என்கிட்ட சொல்லி இருக்காரு. நான் சொல்றத கொஞ்சம் கேளு. அந்த பழத்துல இருக்கிறது யார் தெரியுமா? உனக்கு என்ன செய்ய இப்படி அசுர மாதிரி பேசுற? அது என் அம்மா. இல்ல அது உங்க அம்மா இல்ல. ஜுரத்துல விரத்துல பண்ணா தெரியா? நர்ஸு உண்மையில அது உன் அம்மா இல்ல, என் ரெண்டாவது பொண்டாட்டி. உங்க அம்மா மெட்ராஸ்ல தான் இருப்பா. அவ பேரு ராஜலட்சுமி. உனக்கு ஒரு அண்ணன் இருக்கான், அவன் பேரு ராமன். நீங்க ரெண்டு பேரும் ரெட்ட குழந்தைங்க. ரெட்ட குழந்தையா? ஐயோ என்ன புதுசு புதுசா சொல்ற, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஆமாப்பா, உங்க அம்மாவும் நானும் அப்ப மெட்ராஸ்ல இருந்தோம். உங்க அம்மாவுக்கு தெரியாம இவகிட்ட நான் பழக்கம் வச்சுக்கிட்டேன். ஒரு நாள் லட்சுமி ஆத்திரப்படாதே. எதிர்பாராத சூழ்நிலையில அந்த பொண்ணுக்கு எனக்கும் தொடர்பு ஏற்பட்டது. அதுக்காக உன் மேல வச்சிருக்கிற பாசமோ பிரியமோ கொஞ்சம் கூட குறையாது. இங்க பாரு, ஊர்ல உலகத்துல ரெண்டு பொண்டாட்டிகளோட வாழறவங்களே இல்லையா? அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு நான் தயாரா இல்ல. இன்னைக்கு ரெண்டாவது முடிவு தெரிஞ்சாங்க. ஒண்ணு என் கூட குடும்பம் நடத்துங்க, இல்ல அவ கூட போய் வாழ்ந்துக்குங்க. லட்சுமி நான் சொல்றது கொஞ்சம் கேளு. எந்த விளக்கமும் கேட்க நான் தயாரா இல்ல. எனக்கு தெரிய வேண்டியது உங்க முடிவு. லட்சுமி அவளுக்கு ஆதரவும் இல்ல, வசதியும் இல்ல. நான் கைவிட்டுட்டா அப்புறம் அவன் நடுத்தருவில தான் நிக்கணும். தற்கொலையே பண்ணிக்குவான். அவளுக்காக இறக்கப்பட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லைங்க. வேண்டா கொஞ்சம் பணம் கொடுத்து அவ தொடர்பு கட் பண்ணி விட்டுடுங்க. நம்பிக்கை துரோகியா மாற நான் தயாரா இல்லை. இனிமேதான் நம்பிக்கை துரோகியா மாறணுமா? நான் உங்க மேல வச்சிருந்த நம்பிக்கைக்கு இப்ப நீங்க செய்து வந்திருக்கீங்களே காரியம். இதுக்கு பேர் என்னங்க? லட்சுமி இந்த அடத்தல் மாற்றலுக்கெல்லாம் பயந்தவன் நான் இல்லைங்க. சீமர் உங்க அப்பனுக்கு லட்சக்கணக்கான சொத்து இருக்குங்கிற சீமர். சீமர் எனக்கு இல்லைங்க. எங்கிட்ட எல்லாம் குறை இருக்குன்னு அந்த தேவையாக தேடி போயிருக்கீங்க. இனிமே உன்னோட பேச நான் தயாரா இல்லை. அவதான் என்னோட மனைவி. நான் போறேன். நமக்கு பிறந்த ரெட்ட குழந்தைகள். உன்னை நீ வளர்த்துக்க, உன்னை நான் வளர்க்கிறேன். முடியாது, என் குழந்தைய தர முடியாது. தரலன்னா விவாகரத்து வழக்கு போடுவேன். கோர்ட் மூலமா குழந்தைய வாங்குவேன். நம்ம குடும்பமான சந்திச்சிருக்கணுமா இல்ல சமாதானமா பிரிஞ்சு போயிடுவோமா சொல்லு. தூக்கிக்கிட்டு இப்ப கூட பெங்களூருக்கு வந்தேன். வியாபாரத்துல நிறைய பணம் சம்பாதிச்சு இந்த எஸ்டேட்டை வாங்கிட்டு இங்க வந்துட்டேன்.
நான் எப்பவும் பணம் பணம் அலைஞ்சேன். அதனால உன்னையும் கவனிக்கல. உங்க அம்மாவையும் உன் அண்ணனையும் திரும்ப பார்க்கணுங்கிற முயற்சியும் செய்யல. உன் சின்னம்மாவுக்கு குழந்தையே பிறக்காதனால உன்னை ரொம்ப செல்லமா வளர்த்தேன். ஆமா, எனக்கு 15 வயசா இருக்கும் போது கூட என்ன மடியில போட்டுதான் சோறு ஓட்டி விடுவாங்க. உலகம் தெரியாத அப்பாவியா உன்னை வளர்த்து இவளும் போய் சேர்ந்துட்டான். கல்யாணம், இங்க வேலை செய்கிற மேனேஜர்ல இருந்து ஒரு வேலைக்காரன் கிட்ட கூட எனக்கு நம்பிக்கை கிடையாது. அதனால நீ மெட்ராஸுக்கு போய் எப்படியாவது உங்க அம்மாவையும் உன் அண்ணனையும் தேடி கண்டுபிடிச்சு இங்க கூட்டிட்டு வா. உங்க அம்மா ரொம்ப கெட்டிக்காரி, உன் அண்ணனை நிச்சயமா நல்லா வளர்த்திருப்பா. அவங்கதான் இந்த சொத்தையும் உன்னையும் காப்பாத்துவாங்க. சரிப்பா. அப்புறம் கிட்டவா, நீ அவங்கள இங்க கூட்டிட்டு வர வரைக்கும் இந்த விஷயத்தை இங்க யாருகிட்டயும் மூச்சு கூட விடக்கூடாது. ஏதாவது சதி பண்ணிட்டு வானுங்க. குப்பு விட்ட கூட சொல்ல மாட்டேன். ஜாக்கிரதையா இருந்துக்க. ஏன்பா, எனக்கு ஒரு அண்ணன் இருக்கான்னு சொன்னியா, அவனுக்கு அந்த மாதிரிதான் பண்ணல. இனிமே உங்ககிட்டத்தான நாங்க சம்பளம் வாங்கணும், அதனாலதான் அந்த மரியாதை சின்ன முதலாளி. இன்னொரு வாட்டி கூப்பிடு சின்ன முதலாளி. பாத்து குடிங்க. குட் மார்னிங் சின்ன முதலாளி. என்னது, எல்லாருமே கூப்பிடுவீங்களா? இனிமே இந்த எஸ்டேட்ல எல்லாருக்குமே நீங்க தானே சின்ன முதலாளி. எங்க அப்பா கிட்ட இதை பத்தி ஒரு விஷயமும் சொல்லவே இல்லையே. நாங்க எல்லாம் இருக்கிறோம், உங்களை இந்த எஸ்டேட்டை ஒரு வழி பண்ணிடுவோம் நம்பிக்கையில தான் எதுவும் சொல்லாம போயிட்டாங்க. இந்த செக்ல ஒரு கையெழுத்து போடணும். போடுவோமே. செக்ல எதுக்கு கையெழுத்து போடணும்? பேங்க்ல இருந்து பணம் எடுத்து நம்ம கிட்ட வேலை செய்யறவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும்ல அதுக்கா. சரி, அப்படின்னா நீங்க வந்து எனக்கு வந்து 100 ரூபாய் தரணும். கூப்புக்கு வந்து 10 ரூபாய் தரணும். இதுக்கெல்லாம் சம்பளமா? சம்பளம் சார். ஒண்ணு போட்டு பக்கத்துல முட்டை முட்டையா 5 சைபர் போட்டிருக்கு. நீங்க கையெழுத்து போடுங்க, கணக்கு நான் பின்னாடி கொடுக்குறேன். என்ன என்ன சாவு புள்ள, கையெழுத்து போட்டுமா? அட கழுத, கையெழுத்து தானே, சும்மா போட்டு வைங்க. சரி, நீ சொல்றன்னு போடுற. என்னுடைய 100 ரூபாய் இருக்கு. ஆமா. சரி, குப்புவோட 10 எல்லாம் இதுக்குள்ளதாங்க. சரி, இந்தாங்க மேனேஜர். சரி சின்ன மலாளி வர்ற. சரி. என்ன ஏழை வீட்டுல எங்கோ தப்பு இருக்க. என்ன எங்க அப்பா போய் சொன்னாரு, இந்த கணக்கு புத்தகத்துலாம் சரியா படுறான்னு. ஒரு அளவும் படிக்காம குப்பு பயலோட விளையாண்டதும் மோசமா போச்சு. அம்மாவை அண்ணனையும் கூட்டிட்டு வந்தேன். சரி, 1 போட்டு 5 சைபர் போட்டா எம்பிட்டு 1, 10, 100, 1000, 10,000. 10,000 என்னோட 100 குப்பையோட 10 போச்சுன்னா தலையெல்லாம் வலிச்சுது. சரி, எனக்கு 100 ரூபா வருது. கல்யாணம், கல்யாணம் கவலைப்படாத. மனுஷனா பிறந்தா என்னைக்காவது ஒரு நாள் சாகத்தானே வேணும். அதே மாதிரி மனுஷனா பிறந்தா என்னைக்காவது ஒரு நாள் கல்யாணம் பண்ணிக்கணும். அப்பா இருந்தப்போ டிரைவர் பண்ண கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு, இப்ப என்ன சொல்ற? ஆட
அப்பா செத்து 10 நாள் கூட ஆல அதுக்குள்ள கல்யாண பேச்சு பேசலாமா தப்பு இல்ல அவர் செத்து துக்கத்தை மறக்கிறதுக்கு அதானே நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் சரி சரி இத பாரு இனிமேல நீ கவனமா இருக்கணும் அந்த மேனேஜரும் லிங்கப்பாவும் ரொம்ப பொல்லாத ஆளுங்க அம்மா அந்த சாமி பிள்ளை எப்படி ஐயோ அவரை பத்தி சொல்லாதே அவர் தங்கனா தங்க என் ஃப்ரெண்ட் சரி எதுக்கு நீ ஜாக்கிரதையா வேற இருக்கு அப்புறம் மேனேஜர் வந்து உங்க அப்பாவை டிரைவர் வேலைக்கு வச்சுக்கலாமான்னு என்கிட்ட கேட்டாரு நான் சரின்னு சொல்லிட்டேன் எங்க அப்பா சொன்னாரு சொன்னாரா ஓ அம்மா மறுபடியும் அந்த லிங்கப்பாவை ஏன் வேலைக்கு சேர்த்தேன் நான் எங்க சேர்த்தேன் வேலைக்கு சேரடான்னு தட்டுல சாம்பூல வச்சு அவனை கூப்பிட்டேன் அவனா வரா அவனா போறான் வேலைக்கு வராதான்னு சொல்ல பயமா இருக்கு அடிச்சு விட்டு போடுவானு அய்யோ அவனுக்கெல்லாம் பயப்படுது இப்ப நீ முதலாளி இல்ல அதெல்லாம் எனக்கு பயம் இல்ல ஆனா ரொம்ப தடியா இருக்கானே அடிச்சு கிடிச்சு போடுவானோன்னு ஒரு சின்ன சந்தேகம் ஆனா இனிமே பாரு எஸ்டேட் என் கையில ஏத்தி எப்படி எப்படி எல்லாம் நடத்தி காட்டுறேன்னு என்னயா மேனேஜர் ஏன் என்ன சும்மா கூப்பிடுற உனக்கு வேற வேலையே இல்லையா கல்யாணம் திடீர்னு மெட்ராஸ் போகணும்னு சொல்றான் ஏன் என்னன்னு கேட்டா பதில் சொல்ல மாட்டேங்கிறான் எனக்கு சந்தேகமா இருக்கு போனா போய் தொலையட்டுமே நம்ம வேலைக்கு ரொம்ப சௌரியமா போச்சே கல்யாணம் மெட்ராஸுக்கு போறதுல ஏதோ விஷயம் இருக்கிறதா எனக்கு படுது ஒருவேளை அவங்க அப்பா சாகரப்போ சொந்தக்காரவங்க யார அட்ரஸ் யாரும் கொடுத்துருப்பாரோ எனக்கு அந்த சந்தேகம் இருக்குது அப்படி யாரையாவது சொந்த பந்தம் கூட்டிட்டு வந்தான்னா நம்ம திட்டமெல்லாம் பாழாப்போம் அதனால சாமி பிள்ளை பையனுக்கு நல்ல சோப்பு போட்டு விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்க சரிதான் அவங்க அப்பா இருக்கிற வரைக்கும் சூப்பு போட்டேன் இவனுக்கு நான் சோப்பு போடணும் அவ்வளவுதானே முதலாளி சின்ன முதலாளி மெத்தாசுக்கு எப்ப போறீங்க கை தொலைச்சு தப்பா உனக்கு எப்படி தெரியுது அப்பா தான் என்கிட்ட அப்பவே சொல்லிட்டாரு உங்ககிட்ட என்ன சொன்னாரு யாருக்கும் தெரியப்படாது அந்த மேனேஜர் பய பொல்லாத பய திருட்டு சோமாரி உங்களை பத்திரமா பாதுகாத்துக்க சொன்னாரு சரி சாமி பிள்ளை நம்ம போய் அங்க கொஞ்சம் உட்கார்ந்து போவோமே ஏன்னா இந்த மாதிரி ரகசியம் எல்லாம் பேசிதான் எனக்கு கொஞ்சம் கால் நடுங்கும் ஐயோ உங்க வயசுக்கு நடுங்கப்படாது வாங்க சாமி பிள்ளை நான் மெட்ராஸுக்கு போறது ரகசியமா இருக்கணும்னு சொன்னாரு சொன்னாரோ சொன்னாரு சொன்னாரு அதான பார்த்தேன் அதுக்கப்புறம் வேற யாராவது ரகசியமா சொன்னாரா ஆமா நீங்க மெட்ராஸ் போகும்போது உங்களுக்கு ஆபத்து வந்துச்சுன்னா உங்களை பாதுகாக்க சொன்னாரு அத்தோட நீங்க உங்க சொந்தக்காரங்களை தேடி போறீங்களே அட்ரஸ் தெரியுமா அதான் சாமி பிள்ளை எனக்கும் தெரியல எனக்கு ஒரு அம்மாவும் அண்ணனும் இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு அப்பா அவசர அவசரமா செத்து போட்டாரு அட்ரஸ் கூட சொல்லல அம்மாவா போய் தேடி கண்டுபிடிச்சிட்டு வர்றதுக்குள்ள நம்ம மேனேஜர் இருக்கானே அவன் இங்க இருக்கதெல்லாம் சுருட்டி போடுவான் ஆகையினால பேசாம நீங்க இங்க இருங்க நான் போய் தேடி கண்டுபிடிச்சு அம்மாவையும் அண்ணனையும் கூட்டியான நல்ல நல்ல ஐடியா இல்லையே இந்த மேனேஜர் நீ எங்க போறேன்னு கேப்பானு உங்க அம்மாவையும் அண்ணனையும் தேடி போறதாவா சொல்லுவேன் எங்க ஊருக்கு போறதுக்கு லீவ் கேக்குற மாதிரி உங்ககிட்ட கேப்பேன் நீங்க குடுக்கற மாதிரி குடுத்துடணும் ரெண்டு பேரும் சேர்ந்து மேனேஜரை ஏமாத்தி போடலாம் ஐயோ என்ன தவறு பிள்ளை நல்ல நல்ல ஐடியாவா சொல்ற நீ மேனேஜர் நம்ம எஸ்டேட்ல இந்த டீ காபி செடி எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் எக்கச்சக்கமா காடா வளர்ந்து போயிருக்கு அவெல்லாம் கொஞ்சம் பிடிங்க எரிஞ்சு விட்டு ஒரு பெரிய சடுகுடு மைதானம் கட்டணும் என் திருமண விஷயமா ஊர்ல இருந்து கடுதாசி வந்திருக்குது பொண்ணு பார்க்க போகணும் ஒரு வாரம் லீவு வேணும் யாருக்கு உங்க பிள்ளைங்க எனக்குங்க உங்களுக்கு கல்யாணமா இல்ல நான் மறந்து வைத்தேன் மேனேஜர் லீவ் எல்லாம் இப்ப தர முடியாது நீங்க வேற மெட்ராஸ் போகணும்னு சொல்றீங்க நீங்க போயிட்டு வந்த பிறகு லீவ் தரலாம் இல்ல நான் போறேன் ஒரு மனுஷனுக்கு கல்யாணத்தை விட என்ன முக்கியம் இவருக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்து அனுப்புங்க 1000 ரூபாயா நானும் முதலாளி சொன்னா கேட்கணும் எஸ் பாஸ் தான் கொடுப்பாருன்னு அர்த்தம்
வாங்கிட்டு பத்திரமா போயிட்டு வாங்க. பொண்ணெல்லாம் பார்த்து சரியா கூட்டிட்டு வாங்க. கையோட கூப்பிட்டு கல்யாணம் 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 நான் சொன்னது அந்த மேனேஜர் முட்டா போய் அப்படியே நம்பிட்டா. நம்ம திட்டப்படி உங்க அம்மாவுக்கும் அண்ணனுக்கும் விவரமா எடுத்து சொல்லி கூட்டிட்டு வந்துடுறேன். ஒண்ணும் வேண்டாம், நீ சும்மா கூட்டிட்டு வா. சொல்ல வேண்டியதெல்லாம் நான் விவேகமா உங்களுக்கு எடுத்து சொல்லணும். உனக்கு ஒண்ணும் தெரியாது. நீ விவேகமா சொல்றியா? ஆமா. அப்புறம் இன்னொரு சிக்கல் இருக்கு. அதுல என்ன சிக்கல்? நீ போயிட்டு வர வரைக்கும் எனக்கு போர் அடிக்குமே. என்ன பண்றது? ஏன் போர் அடிக்குது? உனக்கு தான் சண்முகம் இருக்காள். அவ முந்தானைய புடிச்சுக்கிட்டு சினிமாவில பாடுற மாதிரி பாடிக்கிட்டே தெரிய வேண்டியதானே. சினிமாவில பாடுறதுக்கு கவிஞர் எல்லாம் வச்சு பாட்டு எழுதி பாடுறாங்க. எனக்கு இன்னும் கவிஞரா இருக்காது. அட, நீ ஒண்ணு பெரிய கவிஞர். நான் சொல்லத விடவா? ஆஹா, காதல் வந்துருச்சு ஆசையில் ஓடி வந்தே. ரொம்ப கருத்துள்ள பாட்டா இருக்கு. ரொம்ப கருத்து. ஐயோ, என்ன எனக்கு இதெல்லாம் மறந்து போடுவாங்க போனா. ஐயோ, நான் எழுதி தர்றேன், இடுப்புலயே சொருவிக்க. மறந்துருச்சுன்னா உடனே எடுத்து படிச்சுக்கோ. எப்படி தும்மல் போடுற மாதிரி வந்துருச்சு ஆசையில் ஓடி வந்த. அடுத்தது என்ன மறந்து போச்சு? ஞாபகம் வந்துருச்சு ஜோடி நீ சின்ன ராணி. காதல் வந்துருச்சு ஆசையில் போடி வந்தே. காதல் வந்துருச்சு ஆசையில் போடி வந்தே. கன்னத்தில் கொடுக்கிற முத்தம் ஒண்ணு அத கடனா கொடுத்தா தப்பு என்ன? கன்னத்தில் கொடுக்கிற முத்தம் ஒண்ணு அத கடனா கொடுத்தா தப்பு என்ன? சித்திர சிறுக்கி சுத்திர பொறுக்கி ஐயோ மறந்து போச்சு. சித்திர சிலையே சுத்திர நிலவே செங்கனி சுவையே சிற்றின்ப நதியே வந்திருச்சு மோக நெஞ்சுக்குள்ள. காதல் வந்துருச்சு ஆசையில் ஓடி வந்தேன். காதல் வந்துருச்சு ஆசையில் ஓடி வந்தேன். போகும் ரயிலே ஊஞ்சலில் ஆடுதே.
அன்னக்கே போகும் ரயிலிலே ஓ இளம ஊஞ்சலில் ஆடுதே அன்ன கிளியே பத்திர கோழி சிட்டு குருவி கபரிமானே வேகம் வந்துருச்சு மாடினி சின்னராணி காதல் வந்துருச்சு ஆசையில் ஓடி வந்தேன் பாலும் பழமும் தேவையில்லை தூக்கம் இல்ல பால்வடியும் பூமுகத்தை பார்க்க வந்தேன் ஒரே வார்த்தை சொல்றேன் சின்ன வயசுல என்ன நீ தொட்டில போட்டு கண்ணா மணியா கத்திரிக்காய் வெண்டக்காவ இன்னும் இச்சுக்கா இச்சுக்கான்னு நீ முத்து கொடுத்துக்கலாம் அது வேற கதை ஆனா என்ன பெத்தாள தாயே 10 மாசம் அவ வயிற்று நான் குந்திந்தன அவளுடைய கற்ப பத்தி உனக்கு தெரியாதரா அவ பெய்யும்னா மழை பெய்யும் அவ அல்லாசாம் பண்டிகையில நெருப்புல மெரிப்பா பொட்டு ஐயாது மஞ்சள் முகத்தை விட்டு கலையாது அவள உத்தமி அவளை பத்தி நீ தப்பா பேசிட்டு நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க வரல இதே கொலு மண்டபத்துல இருந்த பேமானி பையன் உன்னை பத்தி என்ன நான் பேசினோம் தெரியுமா சத்தா உடே பின்னான்றே உங்க அம்மா அப்பா தானே பேசினாரு சரியா நைனா அம்மாவை பத்தி பேசலாம் தப்பு இல்ல தனியா பேசிக்கலாம் பக்கத்துல கூச்சியால டன்லப் டயர் மாதிரி உட்கார வச்சுன்னு இவன் இஷ்டத்துக்கு பேசுறானே அம்மா அவ கடுதா சகாலத்து சரி நியாயமா இருந்தா இதெல்லாம் அவளை போய் சகாலத்தை ஏத்துக்கிறீனே நான் இப்படி சொல்றேன் என் தாய பைசவன என் தாய தடுத்தாலும் சரி சின்ன குண்ணிய சின்ன பின்னமா வெட்டல மாதிரி நான் விடுறதில்ல சின்னயமா நீ சின்னயமா நீ அம்மாவைங்கிறது உண்மைன்னா நீ கத்திரிக்காய் வெட்டுப்ப நான் வெறும் கையோட போய் அந்த கைலாத்து கால மண்ணாப்புக்காக சொல்றியா மனோகரா பக்கத்துல வச்சு கும்மால் அடிக்கிறா நீ யோசிக்கிறேன் இட்லி பொங்கல் மூணு வேளையும் கறி சோறு மூக்கு பிடிக்க போடணும் யாருக்கு எங்களுக்கு தான் என்ன நாடகம் பாக்குறவங்களுக்கு போட சொல்றோம் அப்படின்னா உங்க நானே சமைச்சு போட்டுருவேன் இப்போ நாடகம் முடிஞ்சதோ இல்லையோ ஆளுக்கு 30 கையில வச்சு ஒரு அழுத்த அழுத்தணும் நாங்க மொத்தம் பொட்டிக்காரரோட 7 பேர் இருக்கோம் எங்க ஊருக்கு வந்தாலும் ரயில் சத்தம் மட்டும் தனி நீங்க 2 பேரும் நிஜமாவே அம்மாவும் பிள்ளையுமா
புருஷம் புரிஞ்சாதீங்க. இவர் பேரு ரங்கமணி, என் பேரு கிட்டு. 20 வருஷமா ஜோடியா நடிக்கிறோம், தலைசேவை செஞ்சுட்டு இருக்கோம். உங்களை விட அம்மாவுக்கு கொஞ்சம் வயசு அதிகமோ? ஏதோ பெரிய மனுஷனாச்சேன்னு இந்த கேள்விக்கு உங்களை நான் சும்மா விட்டேன். வேற எவனாவது கேட்டு இருந்தான்னா கண்ண லொடுக்குன்னு புடிங்க கையில குடுத்துட்டு பாருங்க. எடுத்தா உள்ள கருப்பு முடி இருக்குங்க. அட வெள்ளையா இருந்தா கருப்பா இருந்தா எனக்கு என்னங்க? நான் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போவேன், அங்க வந்து நீங்க ரெண்டு பேரும் அம்மாவும் பிள்ளையா நடிக்கணும். நாங்க ரெண்டே பேர், ரெண்டே பேர் காரிய கண்ட இடத்துல துப்புவோம். துப்பா விட மாட்டேன். ரெண்டு பேரும் நடிச்சு எடுப்பு விடுவாங்க நாடகம். வேற எவனும் பாக்க மாட்டான் உங்க நாடகத்தை. வீட்டுக்குள்ள இல்ல நடக்குது. வீட்டுக்குள்ள நாடகமா? ஆமா. யாரும் பாக்க மாட்டாங்களா? நீங்க கேட்ட மாதிரி 3 வேளை கறிச்சோறு போடுவேன், கறி பிடிக்கலன்னா கோழிய குடுப்பேன், பிச்சு பிச்சு தின்னுங்க. இந்த 30 ரூபாய் கையில வச்சு அழுத்துவேன், நாடகம் முடிஞ்சு போகும்போது 500,000 சன்மானமா தருவேன். பிடிக்குதுங்களா உங்களுக்கு? உண்மையவா? உங்க அம்மாவும் அண்ணனும் எப்ப வருவாங்க? சாமி பிள்ளை போயிருக்காருல்ல, அவர் கூட்டிட்டு வந்துருவாரு. ஏன் கல்யாணம்? உங்க அண்ணனும் உங்க மாதிரிதான் இருப்பாரா? எந்த அளவு அழகு கிடையாது, ஆனா என்னை விட அறிவுள்ள கொஞ்சம் ஜாஸ்தி அப்படின்னு அப்பா சொல்லிருக்காரு. ஓஹோ, அதுதான் நல்லது. இல்லனா உங்க வீட்டுல இருக்க மோஸ்காரங்களை சமாளிக்க முடியாதுப்பா. உங்க அப்பாவையும் சேர்த்துதான் சொல்றியா? சும்மா தமாசி சொன்ன. நீ அம்மா, நீ பொண்ணு. சரி, இப்ப இந்த கல்யாணம் நான் என்ன? அண்ணன் பேரு ராம. சரி, இது யாரு? அம்மா. அம்மா, நீ ஜாக்கிரதையா பாத்துக்கோ. எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும், உங்களுக்கு தான் அடிக்கடி மறந்து வரும். அடிக்கடி இப்படி எல்லாம் தொடக்கூடாது. புள்ள அம்மா ஆடா அப்படின்னு கூப்பிடுவேன். இந்த தொடர வேலையெல்லாம் நீ வச்சுக்காத, மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன். யோ, என் பொண்டாட்டியாவா? அது சரிப்பா, நான் இல்ல, நான் சொல்றேன். அபச்சார அபச்சார கல்யாணம். சின்ன முதலாளி. ஆமா. என்ன முதலாளி, உங்களுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு தேடி கொண்டாந்துருக்க பாருங்க, அப்பாவையும் அண்ணனையும். மகனே, மகனே, கல்யாணம் நான் தாப்பா உன்ன பெத்த அம்மா வடராஜா. சின்ன வயசுல உன்ன நான் பார்த்ததுப்பா, அப்பதான் ரொம்ப சின்னுள்ள இருந்து கை குழந்தையா இருந்தேப்பா. ஏப்பா, அப்பா பார்க்கும்போது என்ன பத்தி ஏதாவது கேட்டாரா? கொஞ்சம் தெரிஞ்சிருந்தா நான் ஓடி வந்திருப்பேன். கடைசி நேரத்துல அவரை பார்க்க கொடுத்து வைக்காத. கல்யாணத்தோட அப்பா செத்து போயிட்டா சொன்னாபம். ஒரு வேட்டியே நனைஞ்சு போச்சு. இப்ப பாருங்க துண்டு. ரெண்டு பேரும் நல்லாவே நடிக்கிறாங்கல்ல? ஆமா ஆமா. அப்பா செத்து போயிட்டாரு, இந்த மாதிரி என்ன பண்ண முடியும்? ஆனா சாவறதுக்கு முன்னாடி உண்மையை சொல்லிட்டு போனதுனாலதான் உங்க எல்லாம் பார்க்க முடிஞ்சது. இல்லன்னா உங்க எல்லாம் பார்க்காம நானும் அப்பா மாதிரி வயசாகி செத்து போயிருப்பேன். தூக்கத்துல தூக்கத்துல எனக்கு தண்ணி வெளியே வரல, உள்ள இறங்குதியா? அவசியம் இல்ல, உங்ககிட்ட சொல்லவும் முடியாது.
எங்க அப்பா என்கிட்ட உண்மையெல்லாம் சொல்லிட்டு போயிருக்காரு, உங்ககிட்ட எல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. எனக்கு சாமி பிள்ளைக்கு மாத்திரம் தான் தெரியும். ராமன் பிள்ளை இவங்க எல்லாம் யாரு? பெரிய முதலாளி. யாரு அது? நீங்களா? ராமையா. இவர் எஸ்டேட் மேனேஜரு. குட் மார். அவர் டிரைவரு. அவர் அடிதடி. அடிதடியா? இந்த எடுமுடி. நீங்க எல்லாம் இப்படி வள வள பேசிக்கிட்டே இருக்கீங்க. அம்மா அண்ணன் வாங்க, உங்களுக்கு வீட்டை சுத்தி காட்டுறேன். தம்பி வீட்டை சுத்தி காட்ட முடியாதுடா, நாம தான் வீட்டை சுத்தி பார்க்கணும். எப்படி நம்ம செலக்ஷன்? பிரமாதம். விவரம் எல்லாம் சொல்லிட்டியா? மூணு வேளை சோறு, பணம் ஒண்ணுக்கு 30 ரூபாய் சம்பளம். எங்க பிடிச்ச? தெருக்கூத்துல. அம்மாவும் மகனும் ஆயிட்டு பண்ணிக்கிட்டு இருந்தானுங்க, அங்க போய் பிடிச்சேன். அப்புறம் பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் புருஷன் கொண்டாட்டி. எந்த கிழந்தையா நமக்கு என்ன, அம்மாவும் மகனுமா ஆயிட்டு பண்ணுங்கடா கூட்டிட்டு வந்துட்டேன். வெரி குட், வெரி குட். இந்த பையனும் அவங்கள சொந்த அண்ணன் சொந்த அம்மா நம்பிட்டான். இனிமே நம்ம திட்டம் சுலபமா நிறைவேறிடும். மேனேஜர், எப்படி தண்ணி குடிக்க போறான் பாருங்க. மேனேஜர், தம்பி கிட்ட 100,000 ரூபாய்க்கு செக் வாங்கினேன். எதுக்கு? சம்பளம் கொடுக்கறதுக்கா சார். யாராருக்கு என்ன சம்பளம் கொடுத்தேன்? மில் தொழிலாளிக்கு கொடுத்தேன், வேலை செய்யறவங்களுக்கு கொடுத்தேன், நானும் எடுத்துக்கிட்டேன். எவ்வளவு ஆச்சு? 37,000 சொச்சம். சொச்சம் என்ன கரெக்டுக்கிற சொல்லு. 35,798 சார். மீதி என்ன பண்ண? சேஃபில் இருக்கு சார். நான் மட்டும் இந்த வீட்டுல கணக்கு கேட்கிறேன். என்ன இருக்கும்? ஏண்டா தம்பி, அந்த ஆளுதான் விவசாயம் இல்லாம 37,000 ரூபாய்க்கு 100,000 ரூபாய் கேட்டா. எதுக்கு என்னன்னு கேட்டு நீ கையெழுத்து போட வேண்டாமா? நான் கேட்டேன், அன்னைக்கே கேட்டேன். எதுக்கு நீ ஒண்ணுக்கு பக்கத்துல 5 சைபர் போட்டான்னு? அதுதான் சம்பளம். 5 சைபரா? 5 சைபர் ஏன் கேட்ட? அது போட்டா தாங்க 100,000 ரூபாய். ஏயா மேனேஜர், நம்ம நேரத்துக்கே இப்படி துரோகம் பண்ணலாமா? இந்த மாதிரி ஒரு அப்பாய் பிள்ளை ஏமாத்தினே, நீ நரகத்துக்கு தான் போவே. இப்ப மட்டும் இவர் வந்து கணக்கு கேட்கலன்னா என்ன ஆயிருக்கும்? அது வந்து கண்ணே, பெத்த பிள்ளையா இருந்தாலும் 4 பேருக்கு மத்தியில நாம மரியாதை கொடுத்து பேசினாதான் மத்தவங்களும் மரியாதை கொடுத்து பேசுவாங்க. தனியா இருக்கும் போது நாயே பேயன்னு திட்டிக்கலாம். நாயே பேய சிரிக்கிற. இது எங்க குடும்ப விஷயம். இன்னில இருந்து கணக்கு வழக்கெல்லாம் நான் தான் பார்க்க போறேன். நான் என்ன சொல்றனோ அதான் நீ செய்யணும். எஸ் சார். ஃப்ரம் டுமாரோ ஆனஸ் சிட் சலப்பு ஆல் த கணக்கு கூட்டல் கழித்தல் பெருக்கல் ஆன் மை டேபிள். எஸ் சார். ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் சீ த ஃபைல். எஸ் அண்ட் தென் ஒன்லி யூ வாண்ட் சீ த ஃபைல். எஸ் சார். அப்பா, அண்ணா எங்க படிச்சது இப்படி வெளுக்குது? சைதாப்பட்ட வண்ணந்துரை கான்வென்ட். அதான் என் பிள்ளை நீளம் போடாம இந்த வேளை வெளுக்குது. அம்மா கண்ணு கண்ணு. சரிடா விடுறா நாயே பேய. யூ கெட் அவுட் ஆஃப் தி சீட். ஒருத்த மட்டும் பொறுப்பா இல்லன்னா இந்த எஸ்டேட் எல்லாரும் துண்டு துண்டா திருநெல்வேலி அல்வா மாதிரி லமக்கு லமக்கு தின்னுடுவாங்க. இப்ப நான் புரிஞ்சுட்டேன். இத்தனை நாள் ஒழிச்சு வச்சிட்டு இருந்த யாத்தையும் சொல்லாம நீயே வச்சுக்க. எனக்கு என்ன தெரியும், பாத்ரூம் சாவியில இருந்து பணப்பட்டி சாவி வரல இருக்கு, நீயே கவனிச்சுக்கோன்னு வாங்கி கேட்டா. வேண்டாம்மா, வாங்கடா ராஜா. நான் சொல்ல சரி அப்பா, என் மனசுல இருந்த கஷ்டம் எல்லாம் தீந்துது. இனிமே இந்த எஸ்டேட் கவலை எல்லாம் இல்லாம நான் குப்பு கூட வலியின் செடுக்கூட விளையாடுவேன். பத்துமா வாடிக்கணும். தங்கமணி, ஆல் தி மணி மை மணி, ஆல் தி மணி மை மணி, ஆல் தி மணி மை மணி. ஃபாலோ மீ. ரூம் காடி நீங்க எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தா நானும் என் பொண்ணும் மறுத்தா சொல்ல போறோம். அவன் கல்யாணம் நடந்தா தானே?
நடக்காம நாம பாத்துக்குவோம். எத்தனை நாளைக்கு அந்த கல்யாணம் பயலுக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா நான் வேற வாக்க விட்டுட்டேன். இவர் பெரிய அரிச்சந்திரன், நீ என்ன நிஜ அண்ணனா? வேணும்னா அந்த கல்யாண பயலையே தீர்த்து கட்டிடுறேன். ஐயோ ஐயோ, மறுபடியும் இன்னொரு கொலையா? மீறி தப்பிக்க முயற்சி பண்ணீங்க, உங்களை தீர்த்து கட்டிடுவாங்க. இந்த காதல் விவகாரத்தை வச்சு பல சிக்கல்களை என்னால விடுவிக்க முடியும். என்னப்பா இது, நீங்களே பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, எனக்கு ஒரு அளவு புரியலையே. தாய் புள்ள, உனக்கு எதுவும் புரிய கூடாது. நீ புரியற அளவுக்கு நான் திட்டம் போட்டேன்னா என்ன விட மடைய யாரும் இருக்க முடியாது. 2 லட்சம் ரூபாய் பங்கு வேணும்னா நான் சொல்றபடி கிடக்குது. தாய் புள்ள, இப்ப நீ என்ன செய்யணும்னா? என்ன செய்யணும்? அந்த கல்யாணம் அவங்க அண்ணனுக்கும் அம்மாவுக்கு எழுதுன மாதிரி ஒரு கடுதாசி எழுதி வாங்கணும். அம்மாவும் அண்ணனும் தான் இங்கே இருக்காங்களே, நேரம் பேச வேண்டியதுதானே? ஒண்ணு தெரியாது, பேசாம. என்னதான் எழுதி வாங்கணும்னு சொல்றேன். அன்புள்ள அண்ணன் அம்மாவிற்கு, நீங்கள் எனக்கு செண்பகத்தை கட்டித்தர மறுத்துவிட்டீர்கள். இதனால் மனமுடைந்து நான் தற்கொலை செய்து கொள்கிறேன். என் சாவிற்கு காரணம் நானே. இப்படிக்கு கல்யாணம். இந்த மாதிரி அவன் கைப்பட ஒரு கடிதா செய்து வாங்கிட்டு வாங்க. இப்படி எழுதி வாங்கினா நமக்கு என்ன லாபம்? அது அப்புறம் சொல்றேன். முதல்ல லெட்டர் எழுதி வாங்கிப்பா. எல்லா வார்த்தையும் அப்புறம் சொல்றேன், அப்புறம் சொல்றேன். மறந்துற போல சொல்றேன். அப்படி இல்ல கல்யாணம், உங்க அண்ணன் உனக்கு பணக்கார வீட்டு பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணனும் நினைக்கிறாரு. நீ என்னடா, ஏழை பொண்ண காதலிக்கிற, அதுதான் அவருக்கு பிடிக்கல, உன்ன திட்டுறாரு. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். பணக்கார வீட்டு பொண்ணெல்லாம் டெல்லி எருமை மாதிரி இருக்கும். என் செம்பகத்துக்கு ஈடா இந்த லோகத்துல ஒரு பொண்ணு இருக்கா? வாஸ்தவம் தான் கல்யாணம், நீ நினைக்கிற மாதிரி செண்பகம் போல அழகான பொண்ணு இந்த லோகத்திலேயே கிடையாது. ஆனா உங்க அம்மாவும் உங்க அண்ணனும் சம்மதிக்கணுமே. ஒரு நல்ல ஐடியாவா சொல்றேன். சரி, நீ சொல்றேன். உனக்கு காசெல்லாம் வேணா தரேன். காசெல்லாம் நான் அப்புறம் வாங்கிக்கிறேன். இப்படி வா, உங்க அம்மாவுக்கும் உங்க அண்ணனுக்கும் ஒரு கடுதாசி எழுது. நான் சொல்றபடி சண்பகத்தை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல, நான் தற்கொலை பண்ணிக்குவேன். அப்படி எழுதினா பயந்து அழகி அடிச்சுக்கிட்டு சண்பகத்தை உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. நான் அந்த மாதிரி கடுதாசி இல்ல, அதுக்கு முன்னாடி எழுதுறது கிடையாது. எனக்கு அந்த கற்பனையே ஓடாது. இதுக்கு என்ன கற்பனை? பேப்பரும் பேனாவே நீ கொண்டா, நான் சொல்றபடி எழுது. தற்கொலை தன்னால வரும். ஓடு ஓடு, சீக்கிரம் கொண்டா. நீ சொன்னபடி எழுதி வாங்கிட்டு வந்துட்டேன். அன்புள்ள அண்ணன் அம்மா அவர்களுக்கு, அன்புள்ள அண்ணன் அம்மாவுக்கு, எனக்கு செண்பகத்தை கட்டித்தர மறுத்து விட்டீர்கள். இதனால் மனமுடைந்த நான் தற்கொலை செய்து கொள்கிறேன். என் சாவுக்கு நானே காரணம். இப்படிக்கு கல்யாணம்? ஐயா குருந்தாடி, இந்த கதாசி வச்சுட்டு என்ன பண்ண போறீங்க? அந்த கெருக்கு பய கல்யாணத்தை ஏதாவது ஒரு மலை உச்சியில் இருந்தோ அல்லது பாழங்கிணத்துக்குள்ளயோ தள்ளிடணும். அவனை காணும்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இந்த லெட்டர் அவங்க கையில கொடுத்துடணும். அவங்க தேடி பிடிச்சு பணத்தை எடுத்து வருவாங்க. பார்த்த உடனே ஐயோ, முறையோடு மாறடிச்சுதான் இருந்தாரு ஆயன. அவ்வளவுதான். என்னையா சிரிக்கிறீங்க? உங்களுக்கு எல்லாம் பாவம் அல்ல? பாவ புண்ணியம் பார்த்தா பணம் சம்பாதிக்க முடியாது. அப்பாவை கொண்டுட்டேன், இந்த பையனையும் கொண்டுட்டான். சொத்து பூராவையும் கேள்வி வியாபாரம் இல்லாம அனுபவிக்கலாம். ஒருவேளை கல்யாணத்தை பெத்த அம்மாவும் கூட பிறந்தவனும் வந்துட்டாங்கன்னா? வரபோது பாத்துக்குவோம். நீங்க ரெண்டு பேரும் கவனமா கேட்டுங்க. இனிமேதான் நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கல்யாணத்தோட உண்மையான அம்மா நீ இல்ல, உண்மையான அண்ணன் இவன் இல்லைன்ற யாருக்காவது தெரிஞ்சது? உங்க ரெண்டு பேரையும் இனிமே
அந்த கண்ணுல என் அம்மாவா இது போலீஸ்ல சொல்றேன் எங்க அண்ணன் என் அம்மாவை கூட்டிட்டு வர பாவ புள்ள நான் எவ்வளவு தமிழ நீ உருப்பிடுங்க எல்லாரும் கம்பி என்ன போறோம் நமக்காவது பரவாயில்ல அஞ்சு வருஷமோ ஆறு வருஷமோ தான் கிடைக்கும் இந்த தாழ்த்துக்காரனுக்கும் குருந்தாடிக்காரனுக்கும் டெஃபினட் தூக்கு எனக்கு காய்கறி தான் அங்கேயும் சமைக்கணுமா பாதி இந்த தாடிக்கார காரெல்லாம் வாங்கி தர்றேன்னு சொன்னா அதனாலதான் இவ்வளவு செஞ்சேன் கார ஆரம்பத்துல சதிக்கெல்லாம் உடம்பே இருந்தேன் ஆயுதம் தான் உனக்கு எனக்கு என்ன போலீஸ் வந்த உடனே உண்மையெல்லாம் சொல்லிட்டு அப்புறம் உள்ள மாறிடுவேன் பெருமாள் சொல்லுப்பா என்ன பிடிச்சு தள்ளி விட்டுவா போலிருக்குப்பா சொல்லுவா எங்க அப்பா உனக்கு எவ்வளவு சம்பளம் கொடுத்திருக்காரு ஐயோ என்கிட்ட வராதா நமஸ்காரம் பண்ண சண்முகம் இவங்க ரெண்டு பேர் பார்த்துட்டாங்களே இப்ப என்ன செய்யறது மேனேஜர் மேனேஜர் என் பொண்ணு ஒண்ணு செஞ்சாதீங்க அவ வெளியே சொல்லாம நான் பாத்துக்கிறேன் சண்முகம் அம்மா சண்முகம் அம்மா அம்மா உனக்கு என்னமாச்சு ஐயோ ஐயோ என் பொண்ணுக்கு என்னமோ ஆயிடுச்சு சண்முகம் வாமா வாமா போலாம் இல்லைங்கப்பா இனிமே இந்த பய பேசவே கூடாது Thank you.
பார்க்கும் பயப்பட அண்ணே அண்ணே உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை டாக்ஸி அம்மா 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 என்னடா அது சினிமா போயிட்டு போன அட போமா அது ஒரு பேய் படம் ஒரு பொண்ண பேய் பிடிச்சு ஆட்டுது அந்த பொண்ணு இழிக்கிறதோ அந்த நாக்க கொலை நடக்குது நான் பாதிலே வந்துட்டேன் நல்ல புள்ளடா நீ உலகத்துல எதுக்குமே பயப்படாத உனக்கு எப்படிதான் அந்த பேய் பயம் பிடிச்சதோ தெரியலையே இத கேளு இந்த படத்தை பார்த்து பயந்து போய் வெளியே ஓடி வந்துட்டேன் தியேட்டர் விட்டு வெளியே வந்தா ஒரே இருட்டு யாரையுமே காணோம் நான் மாத்திரம்தான் இருக்கேன் பார்த்தாலும் சினிமா பார்த்துட்டு இருக்கானே சரி பரவாயில்ல இருட்டுலயே தைரியமா நடந்து போயிடுவோம் அப்படின்னு தைரியத்தை வரவழைச்சுட்டு நடந்து போயிட்டே இருந்தா திடீர்னு யாரோ என்ன அண்ணே அண்ணேன்னு கூப்பிடுற மாதிரி கேட்டு தைரியமா தெரியும் பார்த்தேன் யாரையுமே காணும் வெறும் பிரம்மையா இருக்கும் அதே நினைச்சிட்டு இருக்காம சாப்பிட்டுட்டு தூங்கு ஏண்டா வேணாம் நான் ஃப்ரெண்ட் வீட்டுல சாப்பிட்டேன் குட் நைட் குட் நைட் படிக்கிறியா பயந்தாங்கல்ல இது பேசாதே அண்ணா பயப்படாத நான் உன் தம்பிதான் தம்பியா என்ன இதெல்லாம் பேச ஆரம்பிச்சிருச்சு இது என்ன கனவா பயமா பிரம்மையா ஐயோ இது நிஜமா நிஜம்தான் நான் உன் தம்பி என்ன கொன்னுட்டாங்க ஆவியா வந்துருக்க ஆவியா ஆவியார ஹலோ நீங்க அட்ரஸ் மாறி வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா பக்கத்து வீட்டுல ஒரு ராம இருக்கான் பேரு கோதன் ராம நான் எங்க அம்மாவுக்கு ஒரே பிள்ளை எனக்கு தம்பியா கிடையாது ஐயோ கொஞ்சம் நில்லுன்னு அப்பா சாகுற வரைக்கும் எனக்கும் ஒரு அண்ணன் இருக்கிறதே தெரியாது அப்பா சாகும் போதுதான் உண்மையை சொல்லிட்டு போனாரு பயப்படாதுன்னு நான் சத்தியமா ஒண்ணும் பண்ண மாட்டேன் நீ அம்மா கிட்ட போய் நாம ரெண்டு பேரும் ரெட்ட குழந்தைங்கதானா அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுட்டு வா அப்புறமா நான் எல்லாத்தையும் சொல்றேன் என்ன ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுங்களேன் நான் ஆவியா வந்திருக்கிற அம்மாவுக்கு தெரியவானா அப்பா செத்ததும் அம்மாவுக்கு தெரியவானா ஏன்னா ரொம்ப வருத்தப்படுவாங்க என்ன சரி ஹலோ ஹலோ இப்ப நான் போலாமா பயந்தாங்குள்ளி சரி சீக்கிரமா போயிட்டு வா ரொம்ப தேங்க்ஸ் அம்மா அம்மா ஐயோ அம்மா என்னடா இன்னும் நீ தூங்கலையா ஐயோ தூக்கம் வரலையே ஆவிதானே வருது என்னது இல்ல தூக்கம் வராம இப்படி படுத்துட்டு இருக்கும் போது வாய் வழியா கொட்டாய் வருதுன்னு சொன்னேன் எனக்கு இப்ப ஒரு விஷயம் முக்கியமா தெரிஞ்சாகணும் என்ன நான் உனக்கு ஒரே பிள்ளை தானா ஏ நீ என் பிள்ளைதான்
ஐயோ அதுல எனக்கு சந்தேகம் இல்ல நான் மட்டும் தான் உனக்கு பிள்ளையா இல்ல உனக்கு பிறந்த ரெட்ட குழந்தை எல்லாம் நான் ஒத்தனை சாமு உனக்கு இது எப்படி தெரியும் அப்படின்னா ஆமாப்பா என் ரெட்ட பிள்ளைகள ஒருத்தன் தான் நீ உங்க அப்பா இன்னொருத்தியோட வாழ்ந்ததால அவரை விட்டு பிரிஞ்சிட்டேன் அவர் பிரிஞ்சு போகும்போது ரெட்ட பிள்ளைகள ஒரு பிள்ளையை தான் வளர்க்கறதா சொல்லி எடுத்துட்டு போனார் இதெல்லாம் ஏன் உங்ககிட்ட மறைச்சேன்னா உனக்கு உன் தம்பியை பார்க்கணும்னு ஆசை வந்து உங்க அப்பாவோட தொடர்பு ஏற்பட்டு என்னை விட்டு நீ விலகி போயிடுவியோன்னு பயந்தேன் உன்னுடைய அன்பும் பாசமும் மட்டுமாவது எனக்கே சொந்தமா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் ராமு இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும் உங்க அப்பாவை பாத்தியா இல்ல உன் தம்பியை பாத்தியா இல்ல அவங்க எல்லாம் நான் எப்படி பார்க்க போறேன் யாரோ ஒருத்தர் சொன்னாரு அதை நான் நம்பல அதான் உங்ககிட்ட வந்து கேட்டேன் ஆனா எனக்கு கொஞ்ச நாளாவே ஒரு சகோதரர் இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு யாரோ என் அண்ணன் அண்ணேன்னு கூப்பிடுற மாதிரி கேக்குது இந்த மாதிரி உணர்ச்சி எல்லாம் ரெட்டையா பிறந்தவங்களுக்கு தான் இருக்கும்னு நான் புஸ்தகத்துல எல்லாம் படிச்சிருக்கேன் அதனாலதான் உன்ன கேட்டேன் ஐயங்க நீ என்னமா சின்ன பிள்ளை மாதிரி அழுதுட்டு இதெல்லாம் தெரிஞ்சதுனால உங்ககிட்ட இருக்கிற அன்பு எனக்கு குறைஞ்சிருவா போது நீ போய் படு தூங்க குட் நைட் தம்பி ஹலோ இருக்க சொல்லு இது வேற சொல்லணுமா அதான் கதவெல்லாம் தன்னால அடிச்சுக்குத அடே சாரி சார் தம்பி சார் அடேன்னு கூப்பிட அடேன்னு ரொம்ப அடக்கமான பிள்ளை ஆனா கண்ணுக்கு தான் தெரியல நான் அம்மா கிட்ட கேட்டேன் நாம ரெண்டு பேரும் ரெட்ட பிள்ளைங்க தானா நான் அண்ணன் நீ தம்பி நீ நிறைய வந்திருக்கலாமே எதுக்கு அப்படி அவையெல்லாம் வந்து பயமுறுத்துற எல்லாத்தையும் விவரமா சொல்றேன் என்ன கதற கதற மலையிலிருந்து புடிச்சு தள்ளி விட்டுட்டானுங்க பாவி பசங்க அண்ணே நிறைவேறாத ஆசையோட செத்தா பாவியா அலைவாங்கன்னு கேள்விப்பட்டிருப்பிய அதான் அலையிற என்னையும் அப்பாவையும் கொண்டுபிட்டு அந்த பாவி பசங்க எல்லா சொத்தையும் அனுபவிக்கிறாங்க அவங்களை எல்லாம் தண்டிச்சு நீயும் அம்மாவும் அந்த சொத்தை எல்லாம் அனுபவிக்கணும் ஆமா பாவி பசங்களா அவங்கள நான் கவனிச்சுக்கிறேன் தம்பி தம்பி உன் குரலை மட்டும் நான் கேட்கிறேன் உன்னை பார்க்க முடியாதா அண்ணே ஆவி உண்டுன்னு முழு மனசோட நம்பி என்னை பார்க்கணும்னு மனசுக்குள்ள தியானம் பண்ணி கண்ணை திறந்து பாரு உன் கண்ணுக்கு மட்டும் நான் தெரியுவேன் தம்பி நான் ஆவி உண்டுன்னு நம்புறேன் நீ என் கண்ணுக்கு தெரியணும் நான் உன்னை பார்க்கணும் தம்பி நீ என் கண்ணுக்கு தெரியணும் நான் உன்னை பார்க்கணும் என்ன மாதிரி இருக்க ஆனா கொஞ்சம் அசடு மாதிரி இருக்க மாதிரி இல்ல அசல் அதேதான் அப்பாவோட அடிக்கடி சொல்லுவாது அசடு அசடுன்னு ஆனா அண்ணே நீ ஹீரோ மாதிரி மாதிரி என்ன ஹீரோவே தான் என்ன எஸ்டேட்டுக்கு அப்புறம் போலாம் 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 ஆனா ஒரு சிக்கல் அம்மா கிட்ட ஏதாவது போய் சொல்லிதான் சமாளிக்கணும் அம்மா என்ன தனியா போறதுக்கு அனுமதிக்காது ஆனா அது வரைக்கும் நீ எங்க தங்க போற நான் எங்க தங்குவேன் ஏதாவது புளிய மரம் முருங்க வரா அதான் எனக்கு வசதி அந்த புளிய மரத்துல எல்லாம் தங்கும் போது பேய் பிசாசன் கிட்ட மாட்டிக்காத ஜாக்கிரதையாரு என்ன இப்ப நீதான் ஆச்சாராட்டம் பேசுற அண்ணா வரேன் அம்மா என்னடா எல்லாம் எடுத்து வச்சிட்டியா ஒண்ணு மறக்கலையா எல்லாம் எடுத்து வச்சிருக்கவா வண்டிக்கு டைம் ஆச்சுமா என்ன அரை மணி நேரம் தான் இருக்கு என்னடா திடீர்னு ஒரு மாசத்துக்கு வேணுங்கிற ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்க சொல்ற ஏன் அது டெல்லியில இருந்து இந்த கிரிக்கெட் கிளப் இருக்குல்ல அங்க இருந்து எனக்கு போன் வந்திருக்கு ஒரு பெரிய மேட்ச் போல் இருக்கு அங்க இருந்து அப்படியே உலகட்டூர் அது இதுன்னு வரலாம் முன்னெச்சரிக்கை அதான் துணி எல்லாம் நீ என்ன திருப்பி திருப்பி இதையே கேட்டுட்டு இருக்க என்ன வாழ்த்தி அனுப்ப
வழக்கம் போல எல்லா மேட்ச்லயும் உனக்கே வெற்றி கிடைக்கும். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். டாடா. என்னடா அது, எஸ்டேட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு இந்த மலைக்கு கூட்டிட்டு வந்திருக்க? இது ஒரு முக்கியமான இடம், அதனாலதான் இங்க கூட்ட வந்தேன். என்ன முக்கியமான இடம்? பேசாம வா, சும்மா சும்மா பேசக்கூடாது. ரொம்ப வள வளன்னு பேசிட்டே இருக்க, நீ காரியத்தை பார்க்க மாட்டேங்கிற. இங்க என்னடா இவ்வளவு பெரிய பாதாளமா இருக்கு? தைரியசாலி, உனக்கு எவ்வளவு பயமா இருக்குல்ல? எனக்கு எப்படி இருந்திருக்கும்? இந்த பாதாளத்தில் தான் என்ன பிடிச்சி தள்ளி விட்டானுங்க அந்த கொலகார பாவிங்க. அவங்களை எப்படியாவது நீ பழி வாங்கணும். வாங்கல வாங்கலாமா. என்னது பழிய கடையில வாங்குற மாதிரி சொல்ற? பழி வாங்கலாம். போதுமா, இங்க ஒரு தேயில ஃபேக்டரி இருக்கு. கொட்ட கொட்டன்னு மிஷின் சத்தம். இதோ மலை மேல இன்னிலேருந்து அந்த தலைவலியை நீ தான் பாத்துக்கணும். அண்ணி அண்ணி, இது அண்ணி செம்பகம். நேற்றோடு நீ சொன்ன வார்த்தை காற்றோடு போயாச்சு. என்னடா அது, பைத்திய மாதிரி இருக்க? ஐயோ ஏன் இப்படி இருக்க? என்னடா என்ன கேக்குற? ஐயோ பாவம், நீ போய் அவ கூட பேசி என்னன்னு கேளுன்னு. சரி யாரு வர சம்பகம். நீ கல்யாணம் இல்ல, அவனதான் கொண்டுட்டாங்களே. யாரு? நீதா நீதா லிங்கப்பா. டேய் வரடா, உன் குடல உருவி உன்னை என்ன செய்ய பாரு. அண்ணே அண்ணே, அது பாருண்ணே அது பாருண்ணே. என்ன குப்பு பாக்குற? நான் தான் உன் ஃப்ரெண்டு கல்யாணத்தோட அண்ணன் ராமன். அடப்பாவி, மாங்க மாங்கன்னு பேசுவானே, இப்ப ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறானே. ஏன் ஏன் ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற? ஏன் யாரு? என் தம்பி. அட பாவிங்களா, நான் கருத்துட்டாங்களா? ஈவிரக்கம் இல்லாத பாவி பசங்களா இருப்பாங்க போல் இருக்க. போல் இருக்க என்ன? அதேடா, நீ கவலைப்பட, அவங்க எல்லாரையும் நான் கவனிச்சுக்கிறேன். ஒவ்வொருத்தரையும் பழிக்கு பழி வாங்குறேன். கை கெட்டது வாய் கெட்டாது போல் இருக்கிற. என்னங்க இப்பதான் எல்லாம் சரியா போச்சு? அப்பனும் போயிட்டான், பிள்ளையும் போயிட்டான், அப்புறம் என்ன? அது போதாது. எல்லாருமே போகணுங்கிறீங்களா? நீதான் ராஜலட்சுமி, இவன் தான் ராமன்றதை எல்லாரும் நம்பி ஆகணும். பேங்க்ல சர்டிபிகேட் கேட்கறான். சின்னதுரையோட கல்யாண சர்டிபிகேட், இவனுடைய பர்த் சர்டிபிகேட் எல்லாம் தயார் பண்ணி ஆகணும். அது அவ்வளவு சுலபம் இல்ல. என்னையா அது புது தொல்ல? என்ன நீ உன் தொல்லையே எனக்கு பெருசா போச்சு? ஏன்பா மேனேஜர், எல்லாரும் தான் என்ன ராமன் நம்பிட்டாங்களே, அதுக்கப்புறம் என்ன சந்தேகம்? அதான் இல்லன்னு சொன்னா சந்தேகம். புரியாம பேசுறீங்களே, இது பெரிய வில்லங்க பிடிச்ச விஷயம். உங்ககிட்ட வந்ததே பெரிய வில்லங்க. இப்பதான் நம்ம ஜாகிரதையா செயல்படணும். யாருக்கிட்டயா போய் ஏதாவது உணர்வு வைக்காது. ஒரிஜினல் ராஜலட்சுமியும் ராமனும் தான் என்ன செய்ய போறீங்க? என்னையா காடிய உருவி உருவி, அது சின்னதாக போது பார். அப்படி ஒருவேளை அவங்க வந்துட்டா பிளேட்டை அப்படியே திருப்பணும். எப்படியா பிளேட்டை திருப்புவேன்? வர்றவங்களை பொறுத்தப்பட்டுல சின்னதுரையினுடைய ரெண்டாவது சம்சாரம் நீதான், ரெண்டாவது மகன் கல்யாணம் அவன். ரெண்டாவது மகனா? இப்படி மாத்தி மாத்தி சொல்லிக்கிட்டு தான் நம்புவாங்களா? அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டது இல்லை, உங்களையும் அவங்க பார்த்தது இல்லை. நம்பாம எப்படி? நம்ம கையில தான் இருக்குது. Thank you.
எல்லா வில்லனுங்களும் ஒண்ணா இருக்காங்க. அதோ அந்த குறுந்தாடி அவதான் மேனேஜர். பக்கத்துல நின்னுட்டு ஒருத்தர் இருக்காளே அவதான் நம்ம அம்மா ராஜலட்சுமியா நடிக்கிற கழுத. அதுக்கப்புறம் அங்க ஒருத்தனுக்கு தடியை நிக்கிற மாதிரி. எந்த தடியன்? ஆமா இளவு, எல்லாரும் தடிப்பாயலுகதான். அங்க ஒருத்தன் உயரமா நிக்கிறானே தேங்காய் தலைய, அவன் தான் நீ. நானா? நீனு சொல்லிட்டு நடிக்கிறாரு புகர கட்ட. அப்புறம் அங்க பாரு பயில்வான் மாதிரி ஒருத்தன் நிக்கிறான் பாத்தியா, குண்டா. அங்க பாரு அவன் தான் என்னி அப்பாவையும் கொன்னவன். பார்த்து வச்சுக்கோ, அவன் தான் லிங்கப்பா. அப்புறம் அங்க பாரு டிரைவர் கருப்பா, அவன் தான் எங்க டிரைவர், பழைய டிரைவர், பொல்லாதவன். செப்பாப்பா. அப்புறம் அங்க பாரு, அங்க பாரு, அங்க தூணு மேல சாஞ்சிக்கிட்டு இருக்கானே போன மாதிரி வயறு போண்டா கண்ணு, அவன் தான் சமயக்கார சாமி புள்ள. இப்ப நீதா ராமேன்னு சொல்லிட்டு உள்ள ஓனது அவனுக்கு பின்னால மிளகா வச்ச மாதிரி இருக்கு. குட்லக்கி பயப்படாத, நான் இருக்கேன். நீங்க? என் பேரு ராமன், நான் சின்னத்துறையோட மகன். அப்பா இறந்துட்டதா கேள்விப்பட்டேன். அவரை நான் பார்த்ததில்ல. அட்லீஸ்ட் அவர் வாழ்ந்த வீடு, இந்த எஸ்டேட், இதையாவது பார்த்துட்டு போலான்னு வந்திருக்கேன். இத பத்தி அவர் எங்ககிட்ட ஒண்ணு சொல்லவே இல்லையே. எங்க வீட்டுக்காரர் எங்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிருக்க. மகனே, உங்க அம்மா சௌக்கியமா இருக்காங்களாப்பா? ரொம்ப சௌக்கியமா இருக்க. நான் தாப்பா உங்க சித்தி. இதோ இவன் தான் உன் தம்பி, பேரு கல்யாணம். அடப்பாவி பசங்களா, ஒரு பைய வரைக்கும் 9000 போய் சொல்றாங்க. கொலகாரம் பசங்க. உன்னை பார்த்தா என் தம்பி மாதிரியே தெரியலையே. அம்மா என்னடா அண்ணன் கிண்டல் பண்ணுதுமா? தம்பி அப்பா மாதிரியே நெடு நெடு நெடுன்னு வளர்ந்துட்டான்ப்பா. அதுவும் இல்லாம நம்ம அப்பா என் மேல ரொம்ப உசிரியே வச்சிருந்தாரு. ஒரு வேளைக்கு 5 வேளை சாப்பாடு போடுவாரு, அதை சாப்பிட்டு ஹை ஜம்ப் ஹை ஜம்ப்பா பண்ணுனா வளர்ந்துட்டேன். நீ கூட குதிக்காதே குதிக்காதேன்னு சொல்லுவியம்மா. நான் சொன்ன நீ எங்க கேட்டேன்? உங்க அப்பா கிட்ட நானும் எவ்வளவோ கெஞ்சினப்பா. மூத்த பொண்டாட்டியே இப்படி ஒதுக்கியே வச்சிருக்கீங்களே, பேசாம அக்காவையும் பிள்ளையும் இங்கே கூட்டிட்டு வந்துருங்க. அவர் கேட்கவே இல்லை. அவர் கூப்பிட்டிருந்தாலும் நானும் எங்க அம்மாவும் இங்க வந்திருக்க மாட்டேன். அதையும் அவர் என்கிட்ட சொன்னார்ப்பா. வாங்க நான் உள்ள போலாம், எல்லாத்தையும் விவரமா சொல்றேன். போங்கடா பொறுக்கி பசங்களா. நான் தான் என் அண்ணங்கிட்ட எல்லா விவரத்தையும் சொல்லி அனுப்பிச்சிருக்கேன். விவரம் சொல்ற முகர கட்டைய பாரு. கொலகார தடியா, உன்னை நான் எவ்வளவு கெஞ்சினேன். என்ன கொண்டு போட்டு இப்ப உனக்கு அத்தகால் வரையா? என் அண்ணன் வந்திருக்கான், இருக்கு உனக்கு வச்சிருக்கேன். அவன்கிட்ட சொல்லி ஒரு 2 காலையும் உடைக்க சொல்றேன். இதே மாதிரி இந்த பக்கம் எழுது. ஏண்ணா எவ்வளவு வேலை கிடக்கு, இந்த தற்கொலை பயலுக்கு எழுத படிக்க கட்டுக் கொடுக்கறது இப்போ ரொம்ப முக்கியமா? டேய் தம்பி, கொலைய பார்த்தவங்க 2 பேரு, ஒன்னு இவன் இன்னொன்னு செம்பகம். செம்பகத்துக்கு பைத்தியம் தெளியணும், இவனுக்கு பேச வராது, அதனாலதான் எழுத படிக்க கத்துக்கிறான். இவங்க 2 சாட்சியமும் நமக்கு ரொம்ப முக்கியம். ஓஹோ, நல்ல யோசனை, எனக்கு தோணவே இல்லை. கத்துக்கொடு கத்துக்கொடு, நல்லா கத்துக்கொடு, ஆனா சீக்கிரமா கத்துக்கொடு. உங்களை நான் தொந்தரவு பண்ணல, நான் வரேன். அதே இந்த மாதிரி நானும் கடவுளும் அடிக்கடி பேசிப்போம். நான் அவரை ரொம்ப ஃப்ரெண்டு. சரி இப்ப அதெல்லாம் இருக்கு, உனக்கு நான் ஈ எழுத கத்துத்தரேன். ஈ என்னடா இப்படி பாக்குற, ஒண்ணும் இல்லடா, இங்க வாடா, நான் சும்மா தமாஷ்கா அப்படி பேசிக்கிட்டே இருப்பேன். இந்த பாரு இது ஈ. நான் உங்க கூட கூட்டு சேர்ந்தது என் பொண்ணு சந்தோஷமா வாழ வைக்கணுங்கிற ஆசையிலதான். பைத்தியம் பிடிச்சு இப்ப தெரு தெருவா அலஞ்சிட்டு இருக்கிறான். அதுவும் ஒரு விதத்துல நல்லதுதான். எப்படி அவளுக்கு மட்டும் பைத்தியம் பிடிக்கலன்னா நம்ம எல்லாரும் குண்டோடு தேர்ல மாட்டிருப்போம். என்ன ராமு இன்னும் கொஞ்ச நாள்ல எங்கேயாவது போயிடுவான். சொத்தை நம்ம எல்லாரும் பங்கு போட்டுப்போம். உன் பங்கை வாங்கிட்டு உன் மகளை கூட்டிட்டு போய் அவளுக்கு பைத்தியம் பண்ணி நல்ல கல்யாணம் தளர்த்தி சந்தோஷமா இரு. அண்ணே, என்ன சின்ன பிள்ளை தினமும் பந்து விளையாடிட்டு இருக்க, அந்த அயோக்கிய பசங்களை என்ன பண்ண போற? இரு, அதான் யோசனை பண்ணிட்டே இருக்கேன். சூழ்ச்சிய சூழ்ச்சியாலதான் அடிக்கணும். அண்ணே, அது நீ அவங்கள சூழ்ச்சியால ஜெயிக்கிறியோ என்ன செய்யறியோ, என்ன செய்யணுமோ அதை செஞ்சிருவேன் எனக்கு தெரியும். ஆனா இந்த செம்பகத்தை நினைக்கும் போது தான் எனக்கு ரொம்ப துக்கமா இருக்கு. அதை பத்தியும் நீ கவலைப்படாத, அவளையும் குணப்படுத்திடலாம். நீ அவளை குணப்படுத்தின மாதிரி போதாது. வேற என்ன செய்யணும்னு சொல்ற? சொல்ல கோச்சு மாட்டியா? இல்ல சொல்லு.
நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கணும். என்னடா அது ராங் சர்டிபிகேட் இருக்கு, தம்பி காதலிச்ச பொண்ண அண்ணன் கல்யாணம் பண்ணிக்கிறதாவது? நான் அவன் மேல ஆசைப்பட்டேன் அவ்வளவுதான், இதுல என்ன தப்பு? இப்ப நான் உயிரோட இருந்திருந்தேன்னா நீ சொல்றது சரி, அவளை நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும். இப்பதான் நான் செத்து ஆவியா போயிட்டேன்னு எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? இப்ப நான் அவன் மேல ஆசைப்பட்ட ஒரே காரணத்துக்காக அவ சாகர வரல இப்படி கல்யாணமே பண்ணிக்காம இருந்துட முடியுமா? அது இல்லடா, என்னதான் இருந்தாலும் அவ உன் காதலி தானே. நின்னு பேச்சு. இப்ப என்ன, நான் அவளை காதலிச்சேன் அவ்வளவுதான். ஆனா அவைய மேல பிரியமாத்தா இருந்தா ஒரு வாட்டி கூட என்ன காதலிக்கிறேன்னு அவ சொன்னதே கிடையாது. கல்யாணம் என் மேல வீணா ஆசைப்படாது, இந்த கல்யாணம் நடக்காது நடக்காதுன்னு அபசகுனம் பிடிச்ச மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தா அதே மாதிரி நடந்து போச்சு. இப்ப எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. என்ன புரிஞ்சு போச்சு? ஒரு பைத்தியக்கார பொண்ணு போய் நாம கல்யாணம் பண்ணிக்கிறதான்னு யோசிக்கிறேன். போட, அதெல்லாம் ஒண்ணு. அப்புறம் என்ன, இங்க பாருண்ணே, நீ செம்பகம் குப்பு அம்மா எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், அந்த ஐயோக்கிய பசங்களை எல்லாம் அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஆவியா அலையிறேன். என் ஆசை நிறைவேறலன்னா என் ஆத்மா எப்படி சாந்தி அடையும்? அடாதரா, இப்ப என்ன, செம்பத்தை நான் கல்யாணம் பண்ணிக்கணும், அவ விரும்பினா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். கண்டிப்பா உன்னை விரும்பா, நீ தான் ராஜா மாதிரி இருக்கிய. என்ன உனக்கு என் மாதிரி பள்ளி எடுப்பா இல்லைங்கிறத தவிர மத்தபடி நீ ரொம்ப அழகாத்தான் இருக்க. சரி கல்யாணம், செம்பத்துக்கு பைத்தியம் தெளியணும்னா நீ அவ கூட பேசினது பழகினது எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லணும். அப்போ அவ குளிக்கும் போது நான் ஒளிஞ்சிருந்து பார்த்தேனே அதையும் சொல்லணுமா? சரி சொல். அவ கூட நான் பாட்டு பாடினேன் அதையும் சொல்லணுமா? ஆமா, ஒண்ணு விடாம எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லு, எது தேவையோ அதை நான் கிரகிச்சுக்கிட்டு அவ பைத்தியம் தெளியறதுக்கான வழி எல்லாம் செய்யறேன். ஆல் ரைட்.
போகுது மேகங்கள் உந்தன் இளமையில் ஆடுது ராகங்கள் கிழக்கே போகுது மேகங்கள் உந்தன் இளமையில் ஆடுது ராகங்கள் அண்ணன் நடையே சின்ன இடையே முத்துமொழியே முல்லை சரமே நாளும் வந்ததம் ஆனந்தம் சொல்லவானி காதல் தீபம் ஒன்று தெரியல நீங்க என்ன பேசுனீங்க என்ன சொல்லுது கல்யாணம் அது அவன் நானும் நீயும் கல்யாணம் பண்ணிக்கணுமா அப்பதான் அவன் ஆத்மா சாந்தி அடையும் நடக்காதோன்னு பயந்தேன் ஒதுக்கி ஒதுக்கி போனேன் இப்ப கல்யாணம் ஆசைப்படுற மாதிரி நடந்துக்கிறேங்க பைத்தியமா இருந்தேன் குணப்படுத்தணும் உங்களை எனக்கு ஐயோ அண்ணி நீ என்ன வைக்கப்படுற அவ இல்ல வைக்கப்படுன்னு நிமிந்து ஓகே ஒண்ணு இல்ல தெரிஞ்சு போச்சு அவனுக்கும் ஒண்ணு தெரிஞ்சு போச்சு ஏதோ நாடகம் ஆடி சாட்சியத்தோட நிரூபிச்சு நம்மளை பிடிக்க போறோம் ஐயோ சிக்கல் அதிகமாயிட்டே போற இப்ப சொல்லுங்க அவனையும் தீர்த்து கட்டிடுறான் கூடாது கல்யாணத்தை தீர்த்து கட்டின மாதிரி இதையும் திட்டமிட்டு செயல்படுத்தணும் யோஜனை பண்றேன் Ha 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 ha
கண்ணு சுத்துது தெரியல தெரியல இது எவ்வளவு நாள் எவ்வளவுன்னு அவனுக்கு இனிமே அவன் எழுந்ததுக்கு அப்புறம் தான் கேட்கணும் வா போலாம் அவ்வளவுதானா இங்க இருந்து நீ தூக்கி போட மாட்டியா எங்க மலை மேல இருந்தா ஆமா செத்து போயிட வேண்டா ஓட்டுவன் என்னையும் அப்படித்தானு கொன்னான் அவன் அதுக்காக என்ன எனக்கோ ஒரு 100 அடி உருட்டி விடுன அந்த குண்டன போட அறிவு கட்டவன் வா போலாம் என்ன நீ எப்பவுமே இப்படித்தான் எல்லாத்தையுமே பாதி பாதி செஞ்சு விட்டுருவ Thank you.
சும்மா கையில புடிச்சுட்டேன். இப்ப தூக்கியும் போட முடியாது, கையிலையும் வச்சுக்க முடியாது, தலைக்கு வச்சு படுத்துக்க முடியும். ஐயோ போட்டு போட்டு இது எப்படி அங்க வந்தது? நானா கொண்டு வந்தேன். அந்த தடிப்பை கொண்டு வந்து போட்டுட்டு போறேன். லிங்கப்பா உன்னையும் கொள்ள துணிஞ்சிட்டாங்க பாத்தியா? மனுஷனுக்கு அழிவு காலம் வந்துட்டா புத்தி கொடூரமாத்தா வேலை செய்யும். அது சரி, நீ என்ன வேளாந்தம் பேசிட்டு இருக்க? உடனே போலீஸ்கிட்ட போய் எல்லாத்தையும் விளக்கமா எடுத்து சொல்லி அவங்க எல்லாத்தையும் பிடிச்சு கொடுப்பியா? அதெல்லாம் முடியாதுடா. ஏன் முடியாது? நீ முட்டாள் தரமா தற்கொலை பண்ணிக்க போறேன்னு லெட்டர் எழுதி வச்சுட்டு செத்து போயிட்ட. உன்னி அப்பாவையும் கொண்டதுக்கு என்ன சாட்சி இருக்கு? அப்ப சாட்சி இல்லைன்னா போலீஸ்காரங்க கொலகாரங்க சும்மா உட்கார வச்சே சாப்பாடு போடுவாங்க. சரி, சட்டம் தெரியாத முட்டாள இருக்கிய சொந்தக்காரங்க சும்மா வந்திருக்கோம் என்னதான் வழி? அவங்களுக்குள்ளேயே குழப்பத்தை உண்டு பண்ணி அவங்க வாயினாலேயே உண்மையை சொல்ல வைக்கணும். நல்ல ஐடியா, ஆனா அது எப்படி செய்ய போற? சொல்றேன் சொல்லு. அப்புறம் சொல்றேன். இப்ப சொல்லு. அப்புறம் சொல்றேன். இப்ப சொல்லு. முடியாதுமே சொல்ல ஐயோ. அப்ப அப்ப என்னடா இந்த பசங்களை என்னால நம்பவே முடியல. இதுங்கிறானுங்க அதுங்கிறானுங்க சல்லிய பேக்க மாட்டேங்கிறானுங்க. சும்மா இல்ல, மத்தவங்க முன்னால அம்மா மகன் நடிச்சு நடிச்சு அதே பழக்கம் வந்துடுச்சு. ஆமாண்டி, எனக்கும் அம்மா அம்மான்னு கூப்பிட்டு பொண்டாட்டின்றதே மறந்து போச்சு. முதல்ல இந்த வெள்ளை முடி எடு. வயிற்று வாயில ஏதாவது வந்துருச்சுன்னா அப்புறம் மகன் என்ன இருக்கட்டுமே. நான் உன் புருஷன் தானே? அது ஊர்ல இங்க நான் அம்மா, நீங்க என் புள்ள. விதவைக்கு புள்ள எப்படி வந்தது கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? ஏப்பா, அப்படியே ஏதாவது ஏற்பட்டு போச்சுன்னு வச்சுக்கோ, இந்த சமையல்கார சாமி புள்ளதான் இப்படி எல்லாம் நடந்தான் சொல்லி பைய தூக்கி அவன் மேல போட்டுடலாம். அட வெவஸ்த கட்ட மனுஷன் நீ. வெரி குட். நினைச்சு கும்பிட்டு கேக்குற, நாங்க பொழைக்கிறதுக்காக வந்தோம். இவ என் பொண்டாட்டி, நான் புருஷன், அம்மாவா பிள்ளையா நடிக்க சொன்னாங்க, பொழப்புக்கு நடிச்சோ. ஆமா தம்பி, இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இங்க இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப மோசமானவங்க. தம்பி, எங்களை விட்டுடுங்க, நாங்க ஓடி போயிடலாம். அவ்வளவு சுலபமா நீங்களும் ஓட முடியாது, அந்த குறுந்தாடியும் விட மாட்டான். அதுக்கு என்ன செய்யணும்? நான் சொல்றபடி செய்யுங்க. இன்னில இருந்து நீங்க ரெண்டு பேரும் ஏன் கட்சி? அந்த பக்கம் சேரக்கூடாது. இல்ல, இன்னில இருந்து நம்ம ரெண்டு பேரும் ஒரே கட்சி. நீயும் தாண்டி புருஷன் எந்த கட்சியும் அந்த கட்சி தான் நீ. என்ன கொல்லாத, நான் ரொம்ப வயசானவன், உன்ன பொண்ண வேண்டாம் லிங்கப்பாதான்.
நீயும் நானும் உடம்பியா இருந்த உன்னை நான் கொல்ல போறேன். அப்புறம் என் கூட சேர்ந்து நீயும் ஆவியா அலையுவே. ஐயோ கல்யாணம் என்ன கொண்டுடாத, என் உடம்புல சத்து இல்ல, உன்னோட நான் ஆவியா அலைய முடியாது. அந்த சண்டாள பசங்க இப்படி எல்லாம் கொலை செய்வானுங்கன்னு தெரிஞ்சிருந்தா அவங்களோட நான் சேர்ந்திருக்க மாட்டேன். நீ சொல்றபடி கேக்குற, என்ன மன்னிச்சு உயிர் பிச்சை கொடுத்துரு, உன் காலை புடிச்சுக்குவேன். நீ மன்னிச்சேன்னு சொன்னா தான் விடுவேன். காலங்க பாவாடையா இருந்த அந்த காலம் அறிவு கிடையாது, காசு காசு பட்டு அந்த பசங்க கூட சேர்ந்துட்டாரு. இப்ப நீ சொன்னபடி எல்லாம் கேப்பாரு, என்ன அப்பப்பா கொஞ்சம் சில்லற காப்பாரு, கூப்பிட்டு சாமி பிள்ளை எழுந்து பேச்சு மாற மாட்டேன், சத்தியமா மாற மாட்டேன். சரி, இனிமே அந்த பசங்க கூட நீ சேரக்கூடாது. எங்க அண்ணனுக்கு சாதகமா இருந்து அவர் சொல்றபடி எல்லாம் கேட்கணும். சரி சரி சரி, மாறின நான் திரும்ப வருவேன். உங்களுக்கு முன்னால நீட்டிக்கிட்டு இருந்தத ரெண்டு பல்லு, அது எங்க? அது சொர்க்கலோகத்துல சரி பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்கக்கூடாது. நான் வரேன். எப்பவும் முண்டமாக்கம் போகும் போல சக்சஸ். இந்த கிட்டு தான் ராமன் நிரூபிச்சிட்டேன். எல்லாமே நம்ம கைக்கு தான் கிடைக்க போகுது. வரி கட்டினது போக கிட்டத்தட்ட 30 லட்சம் ரூபாய் நமக்கு கிடைக்கும். வரி ஏன் கட்டணும்? வரி கட்டினா தான் சந்தேகம் எதுவும் வராது, பணத்தையும் சுலபமா வாங்க முடியும். கொஞ்சம் சந்தேகம் வந்தா போதும், விசாரணை அது இதுன்னு விவகாரம் முத்தி போகும். சரி, பணம் எப்ப கிடைக்கும்? நாளைக்கு காலையில. நாளைக்கா? நீங்க யாரு? நான் சின்னதுரையோட முதல் மனைவி ராஜலட்சுமி. என் மகன் ராமனை பார்க்க வந்து. அப்படியா, வாங்க வாங்க. நான் தான் எஸ்டேட் மேனேஜர், உங்க மகன் ராமன் எஸ்டேட் பங்களா இருக்கார். போலாம் வாங்க. உங்க ரெண்டாவது மகன் கல்யாணம் கூட அங்கதான் இருக்கார். பொட்டி எடுத்துக்க பா. அப்படியா? லிங்கப்பா தான் கல்யாணத்தை கொலை செய்தான், என் நாக்கை அறுத்தான். ஓகே, இது போதும். சம்பவம் நீ குப்பை கூட்டிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போ. நான் போய் ரங்கமணி கிட்டு சாமி பிள்ளை எல்லாரையும் கூட்டிட்டு வந்துடுறேன். நாம எல்லாம் ஒன்னா போய் போலீஸ்ல புகார் கொடுத்தா தான் அவங்களால தப்பிக்கவே முடியாது. அண்ணே, நான் உன் கூட வரணுமா இல்ல இவங்க கூட போகணுமா? நீ அவங்க கூட போ. சம்பவம் நீ புறப்படு. நீ போய் மகளையும் குப்பையும் கூட்டிட்டு வா. ராமு, நீங்க வந்ததுல இருந்து எனக்கு சந்தேகம். நீ புத்திசாலி, இங்க நடக்கிற விஷயங்களை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட, அத்தோட இதையும் தெரிஞ்சுக்க. பேங்க்ல இருக்கிற லட்சக்கணக்கான பணம் நகை எல்லாத்தையும் வாங்கறதுக்கு போலீஸ் சர்டிபிகேட் தயார் பண்ணி கொடுத்துட்டேன். நாளை காலையில அதெல்லாம் என் கைக்கு வந்து சேர்ந்து பணத்துக்காக நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன். செண்பகத்தை கட்டிக்கிறதுக்காக லிங்கப்பா கொலைய செய்யலாம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் லிங்கப்பாவுக்கு செண்பகத்துக்கு கல்யாணம் நடக்கும். பணம் கைக்கு வந்த உடனே நாங்க எங்கேயாவது ஓடி போக போறோம். இங்க இருக்கிற எஸ்டேட் பங்களா எல்லாத்தையும் நீங்களே அனுபவிச்சுட்டு போங்க. ஆனா அதை விட்டுட்டு ஏதாவது தகராறு பண்ணி எங்களை போலீஸ்ல பிடிச்சு கொடுக்க நினைச்சீங்க, நாங்க மொத்தம் அழிஞ்சு போக மாட்டோம், உங்களை அழைச்சிட்டு தான் போவோம். உன் திட்டம் நிறைவேறாது. ராமு, ஒரு விதத்துல உனக்கு நான் தான் நன்றி சொல்லணும். இந்த சாமி புள்ள, ரங்கமணி, கிட்டு இவங்களை உன் பக்கத்துல நீ சேர்த்துக்கிட்டதுனால நான் செய்துகிட்ட ஒப்பந்தப்படி இவங்களுக்கு பங்கு பணம் தர வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கல்விகளை கூட்டிட்டு வந்து போகும் போது நினைச்சீங்க. இப்ப மத்த ஏற்பாடுகளை சீக்கிரம் பண்ணிக்கோ. அசையாம நிக்கணும், இல்ல ஒன்றையும் கட்டி போட்டு வச்சாங்க. அண்ணி என்ன இது? நீ சும்மா ரா இடியட். யார இடியட்ன்ற? எல்லாம் ஒன்னையும் தான். புரிந்தாடே உனக்கு நேரம் நெருங்கிடுச்சு.
எனக்கு நேரம் தெரிஞ்சிட்டா பேசாம இருந்தே தப்பிச்சலாம். இல்ல கிழிச்சிருவேன். நீ இந்த உலகத்துல எந்த மூலைக்கு போனாலும் போலீஸ் கிட்ட சொல்லி உன்னை தூக்கல போடல. போனா போகுதுன்னு உங்களை கொல்ல வேண்டாம் பார்த்தேன். இவங்களை கூட எப்படி சமாளிச்சுக்குவேன்? ஆனா உன்னை உயிரோட விட்டா அது பெரிய ஆபத்து. கிட்டு இப்படித்தான் கட்சியை விட்டு கட்சி மாறினா ஆபத்துல மாட்டிக்கிட்டு அசிங்கப்படணும். மேடையில ஒழுங்கா நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கலாம், அதை விட்டுட்டு இங்க வந்து போய் நாடகம் ஆடணுமே. அதையாவது சரியாடணுமா? அதுலயும் மாறினா குருந்தாடி குண்ட தோள்ள கட்டி வச்சுட்டான். ஐயோ அண்ணே கத்தி எடுக்கிறானே. ஐயோ கிழிப்பியான்னு கட்டி இல்ல கிழிக்கிறேன். கத்தி எடுத்து வெள்ளரிக்காய் வைக்கிற மாதிரி மேனேஜரு, அவனை ரெண்டு அடியாவது அடிச்சு கத்திட்டு கீறாத, எனக்கு பயமா இருக்கு ரத்தத்தை பார்த்த. பெருங்கப்பா கூப்பிடுறேன். யோ மேனேஜரு, எங்களை அவுத்து விட்டுறியா? நாங்க பழையபடி போய் நாடகத்தில் நடிக்கிறோம், எங்களுக்கு பங்கெல்லாம் வேணாயா? அடுத்தபல யார கீர போறான்னு தெரியல. ஒருவேளை என்னத்தான் இருக்கும். ஐயோ பயமா இருக்குதுயா. தாய் வேஷம் போட வந்து இல்ல, தெரியாம வந்துட்டேன். உன் மகனுடைய ரத்தத்தை கொஞ்சம் உடம்புல கலப்போமா? வேண்டாம. கழுத்தா இருக்கட்டுமா காலா இருக்கட்டுமா? எனக்கு அறுக்கணும்னு ஆசையா இருந்த அந்த கயத்தை அறுத்துறேன். ஒருவேளை இங்க வந்து கீருவானா? கல்யாணம் 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 அண்ணே, நீ என்னைய நினைச்சுக்க. கல்யாணம் கல்யாணம் நீ என் பெரிய சொல்லு. கண்ணு முடிட்டு என்னைய நினைச்சுக்க. தம்பி கல்யாணம் தம்பி கல்யாணம் வாடாதே. கல்யாணம் 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 லிங்கப்பா புடுகாய் இவனே கண்டு நம்ம வெட்டி போ. Oh, my God.
பழைய ஞாபகத்தில் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். இப்ப நீ வா, போய் கட்டிக்க. திடீர்னு உனக்கு எப்படிப்பா இவ்வளவு பலம் வந்தது? அம்மா, அது வந்து அது என்னமோ தெரியலம்மா, செத்து போன என் தம்பிய நினைச்சேன். என்ன அறியாம எனக்கு ஒரு ஆவேசம். ராமு, இது வரைக்கும் நீ வெறும் ராமனா இருந்த, இன்னையில இருந்து கல்யாண ராமனா தீர்காயுசாயிரம். நாளை மாத்திங்க, நல்ல நேரம் மாத்திங்க, மாத்திங்க. ராமு, உங்க தம்பி ஆத்மசாந்தி அடைய நம்ம ஏதோ செய்யணும் இல்ல?
இப்ப அவன் சாந்தி தானே உனக்கு ஞாபகம் வரும். என் சாந்தியை கவனிக்க மாட்டியா? இப்ப போசன்னா எப்படி இருக்கணும்? அடுத்த மாசம் ஒரு ஸ்பெஷல் ட்ரிப், இதுக்காகவே காசிக்கு போய் ஒரு விசேஷ பூஜை. அவன் ஆத்மா சாந்தி அடைய போதுமா? போதுமா?